பின்னாடியில இருந்து ஒரு பாட்டு ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்புன்னு ஓடுது. அது இன்டர்நெட்ல பயங்கர வைரல் ஆயிடுச்சு. ஐயா என் அலைபேசி எடுங்க. உத்தரப்பிரதேஷ் பீகார் ஹரியானா இங்கெல்லாம் நம்ம போறப்ப வந்து நம்மளோட வாழ்க்கை தரம் வந்து நல்லா இருக்குது. அப்போ இங்க இருக்கிற மக்கள் வந்து அந்த திமுக அதிமுக தாண்டி ஒரு கட்சிக்கு போவாங்கன்னு உங்க எது நம்ப வைக்கிறது? தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளணும் அப்படிங்கிறது. யார் தமிழர்? ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்க தமிழரா, 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்களா? விஜய் அவர்கள் அரசியல் வரணும்னு தான் நினைக்கிறேன். அப்போ ஒன்னா நீங்க அது வந்து அவர் தான் முடிவெடுக்கணும். அவர் இந்த படத்தோட நிறுத்தணும்னு சொன்னாரு. நான் தான் இன்னொரு படம் நடிச்சுட்டு அப்புறம் நிறுத்த சொல்லுங்கன்னு சொன்னது நான். இப்ப பிஜேபின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பாகிஸ்தான் பக்கத்து நாடு, பசுமாடு, பாரத மாதா கி ஜெய், ஜெய் ஸ்ரீராம் கோசம். இதனால தவிர வேற ஏதாவது இருக்காது. என்னோட லைஃப்ல வந்து நான் ஒரு பொலிட்டிக்கல் சீன் எப்படி இருக்கும்னு நான் பார்த்தது கிடையாது. நான் வந்து சீமான் அண்ணாவோட இருக்கேங்கிறது நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. நேற்று ராத்திரி நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக ஓடிட்டே இருக்காங்க. ஸோ அவங்ககிட்டருந்து கற்றுக்கிறதுக்கும் அவங்ககிட்ட பேசுகிறதுக்கும் நிறைய இருக்குது. ஸோ நம்ம அவங்ககிட்டேருந்து ஆரம்பிப்போம். ஆனால் முதல்ல எப்படி இருக்கீங்க, எப்படி இவ்வளோ எனர்ஜி இருக்குது, ரெண்டுமே நான் சேர்த்தே கேட்டுருவேன். நல்லா இருக்கேன், ஒன்றும் இல்லை. அதுக்கு இப்போ இந்த மாதிரி முன்தயாரிப்பு தான், உடற்பயிற்சி செஞ்சு உணவை கட்டுப்படுத்தி இருந்துக்கணும். இப்போ உணவை கட்டுப்படுத்த முடியாது, ஏன்னா கொஞ்சம் உணவு சரியாக எடுக்கணும். திட உணவு இல்லாமல் மித்திர உணவு அந்த உடல் ஒரே சீராக வச்சுக்கிறதுக்காக உடற்பயிற்சி செய்வோம். அந்த முன்தயாரிப்பு தான் அது. எல்லாரும் சொல்கிறது தானே, போர் நடக்கும்போது இருங்க பசிக்கிறது, போய் சாப்பிட்டு வந்து அப்புறம் சண்டை போடுவோமா அப்படி சொல்ல முடியாது. இல்லை தூக்கம் ஒரு தூங்கிட்டுமா அப்படி சொல்லுவீல, போடுற சண்டை அவ்வளோதான். அதான் ஆக்சுவலாக உங்களுக்கு வெயிட் பண்ணிங்க, ஒரு 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 மணி நேரம் வெயிட் பண்ணோம். நான் ட்ரெயின் ஆகிட்டேன். அதுக்கு எனக்கு எல்லாம் ஓடுறத பார்த்துருக்கா, எப்படி இவங்கெல்லாம் எப்படி இவ்வளோ ஓட முடியுது சிம்மனால, நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனால் உங்ககிட்ட மெயினாக சொல்லணும்னு நினச்சது என்னன்னா, நான் வந்து பர்சனலாக ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா கன்சிஸ்டன்சி தான். கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும்னு சொல்லுவாங்க. நான் வந்து ஒரு 2500 நாட்களாக டெய்லி ஒரு வீடியோ வந்து யூடியூப்பில் போட்டுட்ருக்கேன். எனக்கு பொலிட்டிக்ஸில் பார்க்குறப்போ இத்தனை வருஷம் இத்தனை தேர்தல்கள் இங்கே எப்பவுமே வந்து துவண்டு போகாமல் மறுபடியும் எந்த பெரிய கட்சிகளோட நீங்கள் வந்து கூட்டணி கண்டிப்பாக நிறைய பேர் கூப்பிட்டுருப்பாங்க. இப்போ கூட நான் பார்த்தேன் வலைத்தளத்தில் 1000 கோடி வரைக்கும் பேசினாங்கிறத சொல்லியிருக்கீங்க. 15 சீட்டு கொடுக்குறேன், 1000 சீட் எந்த கட்சின்னு எனக்கு தெரிஞ்சுக்க வேணாம். பட் அவ்வளவு உங்களை மற்ற சீடு இழுக்கிறதுக்கு டிமாண்ட் எல்லாம் இருக்கிறப்போ என்ன கட்ஸ் இது? நான் தனியாக நான் வந்துட்டேன், நான் வந்து கடைசி வரைக்கும் நான் தனியாக அதை நின்று பார்த்துருவேன் அப்படின்னு யோசிக்கிறேன். அடிப்படையில் தம்பி அண்ணன் என்ன சொல்லணும்னா, இது வந்து ஒரு முயற்சி தான். ஃபிடல் என்ன சொல்கிறார், ஃபிடல் கஷ்டம் தொடக்கத்தில் எதையும் வீண் முயற்சி என்பார்கள், நீ வென்று விட்டால் விடாமுயற்சி என்பார்கள்ங்கிறார். நீங்கள் அலை வந்து கரும்பாறையை கரைக்கிறது வந்து அதன் வலிமையால் இல்லை, விடாமுயற்சியால் தான். இப்போ அதில் எப்படின்னா நம்ம என்ன பார்க்கணுன்னா, எல்லாருமே நமது முன்னவர்கள் வந்தவங்க தம்பி, இப்போ ஐயா சி பாதித்தனாரோ, மாப்போசியோ, எங்கள் ஐயா ராமதாஸோ, எங்கள் அண்ணன் வைகோவோ, அண்ணன் திருமாவளவனோ, ஐயா விஜயகாந்த் போன்றவர்களோ மாற்றம்னு சொல்லி தான் வந்தார். எந்த கட்சி அரசியல் எந்த கட்சியின் ஆட்சி முறையிலிருந்து மாற்றம் அப்படி இருக்குல்ல. அப்புறம் வந்துட்டு அந்த கட்சிகளோடு இந்த கட்சி ஆட்சியில் இருந்தால் மாற்றம் மக்களுக்கு தேவைப்படுது. அப்புறம் அதே கட்சிகளோடு கூட்டணி வைக்கும்போது மாற்றம் என்பது போய் ஏமாற்றமாயிருக்கும். அதை நம்ம செய்யவே கூடாது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தனிச்சு நிற்கும்போது இந்த கட்சிகளின் வாக்கு விழுக்காடு எவ்வளவு, கூட்டணியில் போன போது எவ்வளோன்னு தரணும். 10 விழுக்காடு 10.5 விழுக்காடு வச்சுருந்த ஐயா விஜயகாந்த் கட்சி இன்னைக்கு தனித்து நின்னால் என்ன விழுக்காடுன்னு குறைஞ்சிட்டு. காரணம் ஏன், இந்த கூட்டணி போனது தான். எந்த தலைமையை அறிவு இருக்கிறோமோ, ஒரு மாற்றத் தேடுறோமோ, திருப்பி அந்த தலைமை வலிமை சேர்த்திங்கன்னா வெறுப்பை அவங்க மேலே இருக்கிற வெறுப்பு இருக்குல்ல நம்ம மேலே பற்றி பரவி. அதனால தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணன் சொல்ல பாருங்க, 1.1 ஒரு தேர்தலில் வாங்கின கட்சி ஒன்று காணாமல் போயிருக்கும், இல்லைன்னா யாரோட கூட்டின்னு போய் கரைஞ்சிருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் 4, அப்புறம் 6, 7 இப்படி வளர்ந்துக்கிட்டே இருக்கு ஒரு கட்சினா, அந்த தனித்துவத்தை தான் மக்கள் தேடுறாங்க. என்ன தேடுறாங்கன்னா, ஒரு மாற்றுன்னு இது ரெண்டும் வேணான்னு நினைக்கிறவனுக்கு இந்த ஒரு இந்த ஒன்று இருக்குது அப்படின்னு காட்டணும்ல, அதுக்கு தான் இந்த தனிச்சு நிற்கிறது. எந்த மாறுதலும் இல்லை, ஆனால் தேர்தல் மட்டும் வருது, எந்த மாறுதலும் இல்லை. இங்கே வளர்ச்சி என்பது வெறும் வார்த்தை, இங்கே ஜனநாயகம் என்பதும் வெறும் வார்த்தை, மக்களின் அதிகாரம் என்பதும் வெறும் வார்த்தை. இப்போ நல்லாட்சி என்பது வெறும் சொல்லாட்சியில் தான் இருக்குது இல்லையே. அது நல்லாட்சி உண்மையிலே நல்லாட்சியாக வரணும்னா நம்ம மாற்றி தான் ஆகணும். அதில் இந்த கூட்டங்களோட சேர்ந்தாக நீங்கள் அண்ணன் இப்போ அண்ணன் 7 விழுக்காடு வச்சுருக்கேன்னா, இவங்களை யாரோட கூட்டின்னு வச்சா 1 கூட வாய்ப்பு இருக்குது. உங்களை வந்து அதிகமாக ஃபாலோ பண்ணக்கூடியவங்க வந்து இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க, அது இது ஒரு காரணமாக நம்ம சொல்லலாமா? அப்படி அவங்க என்ன என்னை கவனிப்பாங்கன்னா, நம்ம என்னை வந்து தலைவனாகவே பார்க்க மாட்டாங்க. தன் உடன் பிறந்த ஒரு அண்ணன், ஒரு தம்பி, ஒரு சித்தப்பா, ஒரு மாமா அப்படி தான் நேசிப்பாங்க. இவன் யாருக்காடா கத்துறேன் அப்படின்னு பார்த்தா,
நமக்காக தான் பேசுகிறான். இப்போ நீங்கள் வணங்குறதுக்கு எத்தனை சாமி வச்சுருக்கீங்க, வாழ்றதுக்கு ஒரு பூமி தான் வச்சுருக்கீங்க. ஒரு அடிப்படை கேள்வி தானே, இங்கே இருக்கிற காற்றை மாசுபடுத்திட்டு இங்கே இருக்கிற நீரை நஞ்சாக்கிட்டு நீ சந்திர மண்டலத்தில் மனுஷன் குடியேறலாமான்னு சோதிக்கிறேன்ட்டு எவ்வளவு ஆயிரம் கோடியை கொட்டி நீ மேலே மேலே விண்வெளிக்கு அனுப்பிட்டே இருக்க. இவங்க வாப்பா, இந்த காற்றை சரி பண்ணுப்பா, இந்த தண்ணியை சரி பண்ணுப்பான்னா இதெல்லாம் உங்களுக்கு வேடிக்கை இருக்க. ஆனால் இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பாசிபிள்னு நினைக்கிறீங்களா? நான் ஏன்னா வந்து இப்போ 2024 இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வர ஆரம்பிச்சிருச்சு, நிறைய படித்தவங்க வந்து அங்கே தான் போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அதான் அதை தவறு பண்ணுறீங்க நீங்கள். இண்டஸ்ட்ரீங்க நீங்கள் பூமி தாயை நஞ்சாக்குற, அதை விஷமாக்குறது. தாய்க்கு நோய் வந்தால் சேய்க்கு வரும். பூமி தாய்க்கு நீங்கள் கொடுக்குற நோயில் தான் இவ்வளோ எல்லா உயிர்களும் பண்ணுது. நீங்கள் என்னென்ன அண்ணன் சுரம்பரம் போகிறதில்ல, இது என்னென்ன என்னென்ன பண்ணுவீங்க? அறிவை வளர்க்கும் கல்வி மானோட உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அதை கொடுக்காம தனியார் முதலாளிகிட்ட கொடுத்தது இவ்வளோ பெரிய கொடுமைன்னு நீங்கள் வச்சு பார்க்கணும். அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், உலக உயிர்களின் உயிர் தேகையாக இருக்கிற நீர், இவை மூன்றும் விற்பனை பண்டமாக வியாபார பொருளாக ஆக சிறந்த சந்தை பொருளாக மாறிவிட்ட தேசம் நாடு இல்லை, சுடுகாடாய். அம்பேத்கரிசம் பேசுறீங்க, நம்மாழ்வாரை பற்றி பேசுறீங்க, சேகுவேரை பற்றி பேசுறீங்க, உங்களோட கட்சிகள் கட்சியின் போஸ்டர்ல பார்த்தீங்கன்னா அந்த முருகனோட ஒரு ஆர்ட்டும் இருக்குது. எல்லாருமே இது இது ஒவ்வொருத்தங்களுக்கும் தனித்தனியா ஃபாலோ பண்ணுற மாதிரி கட்சிகள் இருக்குது, இவங்க ஒவ்வொருத்தங்களோட தனிப்பட்ட கோட்பாடுகளை. ஸோ இது எல்லாத்தையுமே ஒன்றா வந்து ஒரு கட்சியில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அப்படி இது பண்ண முடியாது. அம்பேத்கரை வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களின் தலைவராக பார்க்க சுருக்கக்கூடாது, அது என்னுடைய பார்வை. இப்போ நீங்கள் அவர் சொன்னார் பாருங்கள், டே இழந்து விட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாதுரா, போராடி தாண்டா பெற்றாங்கிற, அது எல்லாருக்கும் பொருந்தும், எனக்கும் பொருந்தும், உங்களுக்கும் பொருந்தும். கருப்பர் இனம் கருப்பு நிறவெறி இருக்கா அங்கே, இனவெறி இருக்கா அங்கே, எல்லா இடத்துலையும் பொருந்தும்ல, அது அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். அப்போ அந்த மாதிரி இருக்கிறனால அம்பேத்கர் கோட்பாடு. அப்போ இது யார், இது யார், புத்தன், அவங்க கோட்பாடு. புத்தன் என்ன சொல்கிறான், புத்தன் என்ன சொல்கிறான்டே, 10 லட்சம் பேர் சேர்ந்து ஒரு பொய்யை உண்மைனாலும் அது பொய் உண்மையாயிராதரா, அது உன் பொய் பொய் தான்டாங்கிற அப்படி நமக்கு தான் சொல்கிறான். நபிகள் என்ன சொல்கிறான், நீ ஒரு ஸ்ட்ரேஞ்சர்வடே, நீ வந்து இங்கே வந்துட்டு இங்கே வந்திருக்கல, நீ ஒரு வழி போக்கே, நீ வந்துட்டு போயிடணும், நீ இந்த நீ கொண்டா இங்கே இருக்க போகிறது கிடையாது, இருக்க போகிறது இல்லை, நீ ஒரு வாடகைக்கு. அப்போ அவ காந்தி என்ன சொல்கிறார், ஐயோ இந்த பூமி தாய் ஏற்கனவே எல்லா உயிர்களுக்கும் மனதை தந்து விடுறா, இந்த மனுஷனோட பேராசிரி தர முடியாமல் தவிக்கிறாடா அப்படின்னா கிளாடு பூரிங்கன்னு தர்றான், ஆதியில் பசிக்கு வேட்டையாடினம்டா, அப்போ நம்ம தாய் கற்பு கண்ணிகளையாமல் கற்போடு இருந்தாடா, இந்த பவையில் பணத்துக்கு வேட்டையாடினாங்கடா, பண வேட்டையாடினாங்கடா, நம்ம தாய் கற்பழிக்கப்பட்டு விட்டாடா, சாக கிடக்கிறாடா, 18 வயசுலேயே பாட்டி ஆகிட்டாடா, ஓடியாங்கடா ஓடியாங்கடா, காப்பாற்ற நம்மளை கூப்பிடுவான். எல்லாருமே பாருங்களேன், எல்லாருமே இந்த பூமியை நேச்ச எல்லாருமே ஒரு கோட்பாடை சொல்லி சொல்லி வச்சுட்டு போயிருப்பான். இப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் எல்லாரையும் எடுத்துக்கணும். இப்போ முருகனை ஏன்னா எடுக்கிறேன்னா, முருகன் என் இறை, முருகன் வந்து நிராகரிக்கப்பட்ட என் இறை. தமிழ்நாட்டில் முருகனை தான் எல்லாருக்கும் இல்லை, நிராகரிக்கப்பட்டுக்கான். ஐயப்பனுக்கு வெங்கடாசலபதிக்கு இருக்கிற மதிப்பு எங்கள் பாட்டனுக்கு இல்லை, சிவனை போட்டுன அளவுக்கு சிவனுக்கும் மூத்தவன் முருகன் என்னுடைய பேராசிரியர் தோ பரமசிவன் சொல்கிறார். இப்போ முருகன் நம் இறை, தமிழ் இறை. அப்போ நம்ம அதை வந்து நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போக வேண்டியது இருக்குது. என்னுடைய ஒரு தேசிய உரிமைக்கு விடுதலைக்கு நிற்கிற மகன், எல்லாத்தையும் பார்க்கணும். 3 சுவரத்தில் வீடு கட்ட முடியாது, 4 சுவரம் கட்டணும். அப்போ என்ன செய்யணும், அவனுடைய வரலாறு, பண்பாடு, மொழி, கலை, இலக்கியம் எல்லாத்தையும் சேர்த்து மீட்டு எடுத்துகிட்டு போகணும். அப்போ என்னுடைய இறை இது, என்னுடைய வழிபாடு இது, என்னுடைய வழிபாடு இயற்கை வழிபாடு, என்னுடைய தெய்வங்கள் மூத்தோர் என் தெய்வங்கள். இப்போ பெரியப்பா தான் எந்திரிச்சு கும்பிடுவீங்க, இறந்துட்டா வீட்டில் படம் வச்சு கும்பிடுவீங்க, அதுதான் அதான் நம்ம வழிபாட்டு முறை. அப்போ அந்த இதை செய்யணுங்கிறது தான் முருகனும் எங்களோட வர்றாரு. இப்போ எப்படி நான் இவ்வளோ ஃப்ளூவெண்டாக தமிழில் மட்டுமே பேசுகிறீங்க, எனக்கு வர மாட்டேங்குது, நான் உங்கள்கிட்ட முயற்சி செய்கிறேன். நான் வந்து நம்ம இல்லை இல்லை பழகம், நம்மளுடைய வேதம் வந்து நம்மளுடைய மறை, வள்ளுவ பெருமகனார் தந்தல்லிய மறைமொழியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அகர முதல எழுத்து எல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, உலகு தழுவி தான் நேச்சு பாடுவார். நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்பன், கபிலன், இளங்கோ எல்லாரும் உலகு உலகு உலகு, யாதும் ஊரே யாவரும் கேள்வியிலிருந்து எல்லாம். அதில் பார்த்தீங்கன்னா பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் தானே வடி இருக்கணும், ஏன் எல்லா உயிருக்கும்னு பண்ணாரு. பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புகள் தானே வடி இருக்கணும், ஏன் பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புகிறாரு தமிழன் உயிர்மை நேயன். இப்போ நீங்கள் அதை சொன்னதுனால இது கேட்குறேன்னா, பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்கிற ஒரு லைனை வந்து இப்போ இன்னொரு ஒரு நபர் வந்து யூஸ் பண்ணி பயங்கர ஃபேமஸாக ஒன்று போயிட்டுருக்கு, தம்பி விஜய் தானே. விஜய் முதல்ல வர்றது இல்லை, முதல்ல அதை நான் தான் என் கட்சியில் வச்சது, உறுப்பினர் அட்டையில எல்லாம் பின்னாடி போட்டு கொடுத்தேன். அது தம்பி தானே போகிறார், வள்ளுவன் வந்து எனக்கும் தாத்தா, அவனுக்கும் தாத்தா, உங்களுக்கும் தாத்தா, அதனால அது பொது சொத்து, யார் வேணாலும் எடுத்து பயன்படுத்தலாம். அவங்க அரசியலுக்கு வர்றது என்ன நினைக்கிறேன், விஜய் அவர்கள் அரசியல் வரணும்னு தான் நினைக்கிறேன், ரொம்ப நாளாக புறையோடி போன குப்பையை
ஒரு ஆளாக கூட்டி எழுறதுக்கு கூட ஒரு தம்பி இருக்கிறது நல்லது தானே. அப்போ ஒன்றா நீங்கள் அதான் அது வந்து அவர் தான் முடிவெடுக்கணும். ஏன்னா என் கோட்பாடுகளை ஏற்கனவே நான் வேளாண்மை அரசு பணின்னு சொல்லுவேன். இது வந்து ஒரு இது நீங்கள் இது சொல்கிறீங்க அவங்க அதை. ஆமாம், அவருக்கு தெரியும். இப்போ வந்து 40 தொகுதியில் வந்து நீங்கள் நிற்கிறீங்கண்ணா இந்த எலெக்ஷனில், 40 தொகுதியில் ஜெயிச்சிடுறீங்க பட்சத்தில் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது பாஜகவுக்கு இல்லை காங்கிரஸ் கூட்டணிக்கு, யாருக்கு சப்போர்ட் பண்ணுங்க? நான் வந்து என்னுடைய கோட்பாட்டில் உறுதியாக நின்று நான் என் மக்களுக்கு தான் ஆதரவு அனுப்பேன். என் மக்களின் உரிமை இருக்குது, காவிரி கச்சத்தீவு மீட்பு நதிநீர் உரிமையில் எனக்கு உரிய பங்கு. பாசிபிள் ஆனால் கச்சத்தீவை மீட்க முடியுமா? ஏன் முடியாது? நீ கொடுத்தது நீ தானே எடுக்க முடியாது. ஆனால் இன்னொரு தனி நாடு, இது ஒரு நாடு. ஸோ அதை போய் கச்சத்தீவு மொதல் இந்தியாவோடதே இல்லை, கச்சத்தீவு எங்களோடது, எங்கள் பாட்டன் சேதுபதி மன்னனோடது. மன்னர் மானிய ஒழிப்பில் நீங்கள் அதை எடுத்துட்டீங்க, எடுத்துக்கிட்டு அதை கொண்டு போய் தாந்தோன்றித்தனமாக யாருக்கிட்டையும் கலக்காமல் கொண்டு கொடுத்துட்டீங்க. அது கச்சத்தீவு அவனுக்கும் போது கடல் இல்லை, அவனுக்கு தூரமாக இருக்குது. கச்சத்தீவு எனக்குன்னா எனக்கு தூரமாக இருக்குது. நான் எல்லை தாண்டி வரேன், எல்லை தாண்டி வரேன்னே சொல்லி அவன் சுட்டுக்கொள்கிறான், என் படகை பறிச்சு ஏல விடுறான், என் மீனவனை சிறைப்படுத்துகிறான். கேரள மீனவனை எல்லை தாண்டி வர்றானா இல்லையா வரான், அவனை ஏன் தொடர்றது இல்லை? அப்போ எல்லை தாண்டி வர்றது பிரச்சனை இல்லை, எல்லை தாண்டி வர்றவன் தமிழன் மீனவங்கிறது பிரச்சனை இல்லை, தமிழங்கிறதான் பிரச்சனை. அதை இந்த அரசு வேடிக்கை பார்க்குதுங்கிறதான் எனக்கு பிரச்சனை. அப்போ அதனால் கச்சத்தீவு மீட்பு. இப்போ மீட்புங்கிறது சீனாவோட போரிட்டு மீட்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டோம். ஏன்னா அவன் ஆக்கிரமிச்சான்ல. அப்போ அந்த இதில் நம்ம சொல்கிறோம், கச்சத்தீவு மீட்பு முடியல அப்படின்னா கச்சத்தீவு எல்லை தாண்டி போகிறது என் மீனவ மக்களின் பாதுகாப்புக்கு நான் ஒரு படையை கட்டிடுவேன். இது இது பாசிபிளா? நீங்கள் இப்போ நீ கோஸ்ட் கார்டு படிச்சிருக்க, அது வேஸ்ட் கார்டாக இருக்குது. நான் அண்ணன் சொல்லும்போது சிரிச்சிங்க. பினராயி விஜயன் இதே நெய்தல் படையை கட்டி அதே நீல சீருடைய கொடுத்து அந்த அணிவகுப்பில் மரியாதை செஞ்சு நெய்தல் படையை கட்டிட்டார். அப்போ நீங்கள் அப்போ வாய் மூடிட்டு இருந்தீங்க. நான் காவல்துறை நெஞ்சில் கருவியை வைப்பேன் கேமராங்கும்போது சிரிச்சிங்க. பாடி கேமரா. ஆமாம், இப்போ நீங்களே அங்கே எங்கே வைக்கிறீங்க? அது வந்து அந்த புதிய சிந்தனை உடனே ஏற்றுக்கொள்ளப்பட்டது இல்லை. இப்போ வந்து தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்குன்னா கடந்த 50-60 வருஷ வரலாறுல திராவிட அரசியல் அப்படிங்கிறதா இருந்திருக்குது. திமுக இல்லை அதிமுக யாராவது ஒருத்தங்க தான் இருந்திருக்காங்க. அண்ட் நம்ம இப்போ மற்ற ஊருக்கு போகிறப்போ கேரளாவை மீன் கேரளா சொல்ல முடியாது, நார்த் இந்தியாவில் மெயினாக உத்தரப்பிரதேஷ் பீகார் ஹரியானா இங்கெல்லாம் நம்ம போகிறப்ப வந்து நம்மளோட வாழ்க்கை தரம் வந்து நல்லா இருக்குது, அது எந்த விதத்துலையும் குறைச்சல் இல்லை. அப்போது இங்கே இருக்கிற மக்கள் வந்து அந்த திமுக அதிமுகவை தாண்டி ஒரு கட்சிக்கு போவாங்கன்னு உங்கள் எது நம்ப வைக்கிறது? இந்த அரசியல் கோட்பாடு தம்பி, இலவசம் போனஸு சலுகை மானியம் இதான் தம்பி மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள். உங்கள் கோட்பாடு தம்பி சாதி மதம் சாராயம் பணம் சாப்பாடு இதான் தம்பி இவங்க அரசியல் கோட்பாடு. இவ்வளவுக்குள்ள தான் தம்பி இவங்க சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ பிஜேபின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாகிஸ்தான் பக்கத்து நாடு, பசுமாடு, பாரத மாதா கட்சி, ஜெய் ஸ்ரீராம் கோசம், இதனால் தவிர வேறு ஏதாவது இருக்காது தம்பி? எதாவது சொல்லுங்கள். எதுவுமே இருக்குது. இவ்வளோ காலம் கழித்து அரை நூற்றாண்டுகளுக்கு மேலே இந்த நாட்டை ஆண்ட கட்சி காங்கிரஸ், நாங்கள் வந்தால் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியும், இதில் இவங்களை சகதி வாரி தான் இறைக்கணும், என்னத்தை பண்ணுவீங்க நீங்கள் சொல்லுங்கள்? நாளைக்கு இன்னைக்கு கட்சி ஆரம்பித்து இனிமேல் தான் அதிகாரத்துக்கு வரப்போகிற மாதிரியே பேசலாம். நாங்கள் வந்தாலும் சரி, வந்தபோது ஏயா செய்யலை. இங்கே கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் தான் இருக்குது தம்பி, மக்கள் அரசியல் இல்லை. மக்கள் அரசியலை நோக்கி நகர்த்தணும். தேர்தல் அரசியல்னா என்னன்னு கேளுங்க. தேர்தல் அரசியல்னா என்னென்ன? தேர்தல் அரசியல், தேர்தல் வரும்போது சிலிண்டருக்கு 200 குறையுதுல தம்பி, இதான் தேர்தல் அரசியல். தேர்தல் வரும்போது 1000 வந்துருச்சா 1000 வந்துருச்சான்னு கேட்குறோம்ல, இதான் தேர்தல் அரசியல். தேர்தல் வரும்போது கச்சத்தீவை நாங்கள் மீட்போம்னு சொல்கிறோம்ல, இதான் தேர்தல் அரசியல். மக்கள் அரசியல்னா மக்கள், அதாவது அதை சொல்ல பாருங்க, அரசியல்வாதிகள் எப்போதும் அடுத்த தேர்தலை பற்றியே சிந்திப்பார்கள், தலைவர்கள் மட்டும்தான் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பார்கள். அடுத்த தலைமுறை பற்றி சிந்திக்கிற தலைவர்கள் இப்போ நம்மகிட்ட இல்லை, இருந்தாங்க இப்போ இல்லை. இருந்த தலைவன் காமராஜ், நம்ம படிக்கலை நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சுருவோம், அது அடுத்த தலைமுறை. அவங்க தலைவனுக்கும் மனிதாபிமானிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. எம்ஜிஆர் ஒரு மனிதாபிமானி, காமராஜ் ஒரு தலைமை. மனிதாபிமானா நீங்கள் என்ற பசிக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்தாங்க சாப்பிடுங்க, இப்போ சாப்பிடுங்க. தலைமை காசை கொடுத்துட்டு சாப்பிட்டு நான் இங்கே தான் இருப்பேன் ஐயா, இங்கே வரணும் போயிட்டு வா. சாப்பிட்டு திருப்பி வந்த ஐயா, சாப்பிட்டீலா உட்காரு. எந்த ஊர், என்ன படிச்சிருக்கீங்க? அப்பா என்ன வேலை பார்க்குறாங்க? விவசாயமா? அப்படியா? உங்கள் பேர் என்ன? எல்லாம் என்ன படிச்சிருக்கீங்க? பிஏ டிகிரி, பட்டம் படிச்சிருக்கேன். சரி போங்க போங்க. இப்போ உட்காந்து யோசிக்கணும் போல, பட்டம் படிச்சுட்டு 22-23 ஒரு இளைஞன் வேலை இல்லாமல் பசியோடு இருக்கானே, இப்படி நாட்டில் எத்தனை பேர் இருப்பேன், எவ்வளவு இளைஞன் இருப்பேன், அவனுடைய பசியை போக்கணுமே அப்படின்னு ஒரு திட்டம் தீட்டுறான் பாரு அவன் தலைமை. அப்போ சாப்பிட்டு போ அப்படின்னு காசு கொடுத்துட்டு போகிறான் பாரு, அவன் வெறும் மனிதாபிமானி தான். அண்ணன் சொல்கிறது வேறுபாடு புரியுதா? புரியுது. இந்த தலைவனை உருவாக்கணும். ஆனால் உங்களுக்கு வந்து
சின்னம் வந்து விவசாயினா அது நாம் தமிழர்னு எல்லாருக்குமே மனசுல பதிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ வந்து அது போயிட்டு இப்போ மைக் வந்து வந்திருக்குண்ணா, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு தனியால் ஒரு பின்புலம் இல்லை, ஏழு உளுக்காடு வாக்கு எப்படி தொடர்றாருன்னு நினைக்கிறாங்க. அது என்னோட உண்மையான வாக்கு 10-12 கிட்ட இருந்திருக்கணும். இவங்க நம்ம ஆளுங்க பிஜேபின் பிடிஎம் அவருக்கு போட்டிங்கன்னா மோடி வந்துருவார், பிஜேபி பரப்புரை பண்ணி பண்ணி அதை பாய்ந்துக்கிட்டு கிறித்தவ இஸ்லாமிய மக்கள் வாக்கு சுத்தமாக எனக்கு விடலை. படித்த இளைய தலைமுறை பிள்ளைகள் புதிய வாக்காளர்கள் அவங்க தான் இவ்வளோ வாக்கு கொடுத்து நம்ம மூணாவது கட்சியாக நம்ம உயர்த்தி தள்ளினது. அவங்க என்ன யோசிக்கிறாங்க, இந்த சின்ன ஒரு நம்ம ஒரு சின்னமாக இது பண்ணலை. உழவு இல்லை என்றால் உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை, உழவை மீட்போம் உலகை காப்போம் அப்படிங்கும்போது இந்த வேளாண்மையை வலியுறுத்தினா வேளாண்மையை வந்து நம்ம ஒரு எப்படி சொல்கிறது, அப்படியே ஒரு கலா பண்பாடாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்த பிறகு அது வலுவாக வேறி ஒன்றிடுச்சு. அந்த சின்னம் அதை எடுத்துடணும்னு இவங்க முடிவு பண்ணிட்டாங்க. என்னை வந்து பின்னுக்கு தள்ளிடணும்னு முடிவு பண்ணுது பிஜேபி. அப்போ அது என்ன செய்யுதுன்னா, இந்த சின்னத்தை எடுத்து ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வெல்லாம் சொல்லுது, அது சட்டம்லாம் பேசுது. நான் திருப்பி கேள்விட்டால் பதில் சொல்ல மாட்டேங்குது. இப்போ போன தடவை ஐயா டிடிவிக்கு வந்து குக்கர் சின்னத்தை கொடுக்கல இடைத்தேர்தலில், அதனால் அவர் நிற்கலை. இப்போ இப்படி வந்துச்சு ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் அதில் இருக்கா? நான் அங்கீகாரம் பெறலை, 7 உள்காடு தான் வச்சுருக்கேன்றாங்க. ஐயாவும் தான் அங்கீகாரம் பெறலை பாமக, அதுக்கு எப்படி மாம்பழம் வந்துச்சு? போன தேர்தலில் சைக்கிள் சின்னத்தை ஐயாவுக்கு கொடுக்கல ஜி கே வசனுக்கு, அவர் ரெட்டலையில் நின்னார். இப்போ எப்படி சைக்கிள் சின்னம் வந்துச்சு? இப்போ இது வேணும்னே என்ன பண்ணுறது, அவர் ஒரு கர்நாடகாவில் இருந்த ஒரு கட்சி, அவர் புதுசாக ஒருத்தர், அவர் யாருனே தெரியல, 71 ஓட்டு வாங்கியிருக்கேன், வாக்கு வாங்கியிருக்கேன். அவருக்கு 3 சின்னம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கர்நாடகாவில் ஒரு சின்னம் கொடுத்துருக்காங்க, எரிகாற்று ஊரில் ஏதோ கேஸ் சிலிண்ட்ரு, அங்கே எரிகாற்று அடுப்பு அந்த கேஸ் ஸ்டவ் கொடுத்துருக்காங்க ஆந்திராவுக்கு. இங்கே அதுபோக 11 மாநிலத்தில் நின்றுன்னு இந்த இதை கொடுத்துருக்காங்க. 17ஆம் தேதி போடுறாரு, 17 கொடுத்துட்டாங்க, December 17 கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, இங்கே தமிழ்நாட்டில் போடுறதுக்கு முயற்சி பண்ணி அவங்களால முடியல. அப்போ 40 சுயேட்சைக்கு கொடுத்துட்றாங்க. 40 இடத்துலையும் என் சுயேட்சையை போட்டு இப்போ எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன இங்கே இருக்கு கரெக்டாக மேலே விவசாயி, அப்போ எப்படி எப்படி பண்ணுவீங்க மைக்குக்கு மேலே விவசாயி எப்படி பண்ணுறது? நான் என்ன கேட்குறேன் அண்ணா, என்ன சொல்ல வரேன்னா, இது ஒரு திட்டமிட்ட பழிவாங்கல். அதுக்கப்புறம் சரி விவசாயி சின்ன வேணாம் எனக்கு ஆட்டோன்னு போய் கேட்டேன். இங்கே ஒரு சுயேட்சையை கொடுத்து விட்டீங்க வேணும்னே. சரி தீக்குச்சி, தீப்பற்றி தீக்குச்சிகள், ஆ சரி தீக்குச்சிகள், நாங்கள் தீக்குச்சிகள் பற்றி எரிவோம் புரட்சி தீயாக அப்படின்னு, இந்த ஊழல் லஞ்சம் இந்த அநீதியை கொடுத்த அப்படின்னா, ஒரு தீக்குச்சி எரியாமல் தீபங்கள் இல்லை, இங்கே யார் தீக்குச்சி என்பதுதான் பிரச்சனை, நாங்கள் எரியிறோம் அப்படின்னு சொல்லாண்டா, அதை தீக்குச்சி தீப்பெட்டி கேட்டு தீக்குச்சி கேட்டேன். இங்கே ஒரு சுயேட்சையை கொடுத்தீங்க, அவன் போட்டிடுறானா? இல்லை. அவன் போட்டிட்டான ஆட்டோக்காரன் இல்லை. சரி தென்னந்தோப்பு, தென்னந்தோப்பு அதுவும் வேளாண்மை, தென்னந்தோப்புகள் அதை போய் கேட்டேன், அதையும் ஒரு சுயேட்சைக்கு கொடுக்குறேன். அப்போ வேணும்னு செய்கிறதான், என்னையே வளர விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு கடைசியாக அப்போ என்னதான் செய்கிறது, சரி வழி இல்லை அப்படின்னு விட்டேன். விட்டு சரி கடைசியாக அந்த மைக்கை கொடுத்தாங்க. மைக்கை கொடுத்து இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த வைக்கும்போது கீழே இந்த பொத்தான் இருக்குமாங்க பட்டன், அதை அந்த மைக், இந்த நான் கொண்டு போன மைக்கு, எனக்கு கொடுத்த மைக்கு வேறு, இங்கே வச்சிருக்கிற மைக்கு வேறு. அது வந்து ஒரு அதை ஒரு ஜனநாயகத்து மேலேயே வெறுப்பு வர அளவுக்கு ஒரு இடம் ஒரு ஒரு ஒருத்தனை படுத்தினா அப்படி இருக்கும், அந்த மாதிரி ஆக்குவாங்க. நமக்கு பெரிய பொறுப்பும் கடமை இருக்கிறனால நம்ம சரி எல்லாத்தையும் சகித்துக்கிட்டு சரி வா பார்த்துக்குறோம்னு நிற்கிறோம். அது அதெல்லாம் ஒரு துரோகம்தான். அதில் வந்து நாங்கள்லாம் பெரிய கட்சி, நாடாண்ட கட்சி, அந்த கட்சி இந்த கட்சின்னா, நான் என்ன சொல்கிறேன், நீ கேஷ்லெஸ் எக்கனாமிக்கு வந்துட்டு இல்லை, சிம்பிள்லெஸ் எலெக்ஷனுக்கு வாங்குறேன், வா நீ அமெரிக்கா மாதிரி வா, என்ன முறைக்கு வா, 101, 201, 2001 நம்பருக்கு வா. அது படிக்காதவன் என்ன பண்ணுவாங்க, படிக்க வைக்காம என்ன பண்ணிட்டு இருந்தா 75 வருஷமா? படிக்காதவங்க எப்படி நல்ல தலைவனை தேர்வு செய்ய தெரியும்? சரி சார், ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு சின்ன சின்னம் தான் இல்லை இல்லாத தெரிஞ்சதா ஒரு சின்னம் கொடுக்கணும், கொடு. ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் புதுசு புதுசாக கொடு. இப்போ நீங்கள் எல்லாரும் போட்டி போடுற எல்லாரும் ஊறி போனது, 70 வருஷத்துக்கு மேலே ஒரு சின்னம், தேசிய மலர் இதுன்னா எல்லாருக்கும் தெரியும், தாமரை நீ அதில் பல ஆண்டு ஆண்டிருக்க, கையை நீ பல ஆண்டுகள் ஆண்டிருக்க அவனுக்கு தெரியும், இரட்டையில 60 வருஷத்தை தொடப்போகுது. எனக்கு நேற்றுக்கு முத நாள் ஒரு சின்னத்தை கொடுத்து போட்டி போடுறான்னா என்ன ஜனநாயகம், சம உரிமை, சம வாய்ப்பு, வெறும் வற்று வார்த்தை, இது எவ்வளோ பெரிய வழி இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் எப்படி யார் இதெல்லாம் தகர்க்கிறது? அதுக்கு தான் இது தேர்தல் ஆணையம் வந்து எவன் ஆட்சியிலுக்கானா அவனுடைய கட்சி அலுவலகமாக செயல்பட்டா எங்கே இருக்கும் சம உரிமை? அதில் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு ஒரு தம்பி, அதான் கதை நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்னு அதாங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க லேட்டர். நான் தான் கொடுத்துருக்கேன்ல, 7 விழுக்காடு வாங்கியிருக்கேன், 6 தேர்தலில் போட்டிகிட்ருக்கேன்ல, இடைத்தேர்தல் 21, பாராளுமன்றம் 19, 21, அதுக்கு இடைத்தேர்தல், உள்ளாட்சி, இவ்வளவு போட்டிகிட்ருக்கேன்ல தம்பி. அவர் கொடுத்தாலும் எல்லாரும் மனுவையும் மனு கொடுக்க வேண்டிய விண்ணப்பிக்க வேண்டிய காலத்துக்குள்ளே விண்ணப்பிச்சிருக்கா? விண்ணப்பிச்சிருக்கு. அப்போ யாருக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னா, இதை நின்று 6 தடவை போட்டிகிட்ருக்கான், 7 விழுக்காடு வாக்கு வச்சுருக்கான், அப்போ அவனுக்கெல்லாம் கொடுக்கணும். அடையாளமே தெரியாதவனுக்கு அவன் கொடுத்துட்டா, தேசிய கட்சின்னு எதோ சொன்னால் அங்கீகாரம் பெற்றிருக்கானா?
இதுக்கு முன்னாடி பல மாநிலங்களில் போட்டிட்டு இருக்கானா இல்லையே ஏன் கொடுத்த நீங்கள் அது உங்களுக்கு வெளிப்படையாக தெரியுதில்லை நீங்கள் அவருக்கு சின்னம் இல்லை ஒரு ஓட்டம் இல்லை நீ ஏன் சொல்கிற எனக்கு சின்ன இல்லைன்னா இப்போ சின்ன இருக்குல்ல மைக்கு 24 அப்புறம் கட்சியே இருக்காது பாருங்க அப்புறம் அது எப்படி சொல்கிற ஆனால் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா அந்த மைக்கை வந்து நீங்கள் சொல்கிறீங்க ப்ரெஸ் மீட்டில் வச்சு சொல்லிட்டு இருக்கீங்க அப்போ பின்னாடியிலேருந்து ஒரு பாட்டு ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்புன்னு ஓடுது அது இன்டர்நெட்டில் பயங்கர வைரல் ஆயிடுச்சு உங்களுக்கு அந்த பாட்டு தெரியுமா எனக்கு தெரியல அப்புறம் அந்த தம்பி கானா பாடின அந்த தம்பி அவர் எனக்கு ஒரு செய்தி போட்டதை அதுதான் எனக்கு அனுப்பியிருந்தாங்க அது வந்து பயங்கர வைரல் ஆயிடுச்சு ஆக்சுவலாக வந்து நிறைய பேருக்கு மைக் உங்களோட சின்னம்னு தெரியறதுக்கு பாட்டு வந்து ஒரு அது அப்படி அமைஞ்சிருச்சு உங்களுக்கு அடுத்து நான் இப்போ நான் சின்ன வயசில் வந்து நான் ரொம்ப விரும்பி பார்த்த ஒரு படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் இருக்குது அதில் தம்பி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு சாதாரணமாக குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தனோட வாழ்க்கையில் அவன் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகளை வந்து எடுத்த ஒரு படம் அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா மகிழ்ச்சின்னு ஒரு படம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது அந்த படத்துக்கு வந்து நான் 5th or 4th சம்திங் படிச்சுட்டு இருக்கேன் அப்படி படிச்சுட்டு இருக்கப்போ நியூஸ் பேப்பரில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது அதில் வந்து இந்த படத்தில் ஒரு இங்கிலீஷ் வேர்டை நீங்கள் கண்டுபிடிச்சி ஆங்கில வார்த்தையை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 10 லட்ச ரூபா தங்க நாணயமோ ஏதோ ஒன்று சொல்கிற அளவுக்கு ஆங்கிலமே இல்லாத ஒரு தமிழ் படம் வந்து நீங்கள் எடுத்திருக்கீங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இவ்வளோ ஒரு சக்ஸஸ்ஃபுல் டிரெக்டர் நீங்கள் அதுக்கப்புறம் வந்து டிரெக்டர்ஸ் நிறைய பேர் வந்து நடிக்க போயிடுறாங்க ஏன் அரசியல் இல்லை அது வந்து அது நான் உங்களுக்கு அண்ணன் உங்களுக்கு சொல்கிறேங்க இல்லைங்க உங்களுக்கும் சரி உங்களை மாதிரி இருக்கிற என் தம்பி தங்கைகளுக்கும் சொல்கிறேங்க அரசியல் வேணாம் என்று விலகி நிற்பது வானமே இல்லாத பூமியில் வாழப்போறேன்னு சொல்கிற மாதிரி ஒன்று மனித உடலிலிருந்து உயிரை பிரிப்பதும் மனித வாழ்விலிருந்து அரசியலை பிரிப்பதும் ரெண்டு ஒன்று தான் உங்கள் பிறப்பிலிருந்து இறப்பு வரை எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது அரசு அந்த அரசை தீர்மானிக்கிறது அரசியல் அது அறிவியல் புவியியல் மாதிரி ஒரு வாழ்வியல் அதை நீங்கள் செய்யக்கூடாது செய்ய மாட்டேன்னு விலகி நிற்கிறதுல ரொம்ப பைத்தியகர தரும் அதான் உங்களுக்கு அரிஸ்டாட்டில் சொல்கிறான் பாருங்கள் அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நிற்கலாம் ஆனால் அரசியல் ஒருபோதும் உன்னை விட்டு விலகாதுங்கிறான் பிளாட்டோன் சொல்கிறான் அவனுக்கு மொத்த பிளாட்டோட சொல்கிறான் நீ அரசியல் வேண்டாம் என்று விலகி நின்றால் நீ யாரை அறிவிருக்கிறியோ அவனுடைய ஆட்சியின்களே வாழ நேரிட்டுண்டாங்கிறான் எப்படி சொல்கிறான் பாருங்கள் அவள் எழினின்னு ஒரு வடி வந்து ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறகுதுறாங்கிறான் இங்கே என்ன சத்தம் அது அரசியல்ங்கிறான் கொஞ்சம் தள்ளுங்க வழிவிடுங்க அது அரசியலுங்கிறான் எல்லாமே அரசியல் தண்டாங்கிறான் காந்தி அரசியல் என்ற எண்ணமே இல்லாதவன் மனிதனாகவே இருக்க முடியாதான்ற அப்படி இவ்வளவு கோட்பாடுகளை உள்வாங்கிக்கிட்டு நீங்கள் உலகெங்கும் அரசியல் தான் பல்வேறு மாறுதல்களை கொண்டு வந்திருக்கு அதை விட்டுவிட்டு அரசியல் என்பது சொல்கிறார் பாருங்க காமராஜனும் சொல்கிறாரு முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவை தான்ங்கிறாரு தாத்தா எங்கள் தலைவர் எங்களுக்கு எப்படி கேட்கிறாரு அரசியல் என்பது மக்களின் மீது அதிகாரத்தை செலுத்துகிற விவகாரம் இல்லை அது தன்னலமற்று மக்களுக்கு ஆற்றப்படுகிற ஒரு தொண்டுங்கிறார் நாங்கள் எல்லாத்தையும் உள்வாங்கிட்டு அரசியல் என்பது எல்லா உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும் தான் அரசியல் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் இப்போ அது அரசியலில் சிறு வயதுலேருந்தே அரசியல் ஆர்வம் அது ஒரு அப்படியே வந்தோம் 5 வயசு இருக்கும்போது எனக்கு நல்லா நிற்கு எங்கள் ஊர் இளையாங்குடியிலேருந்து சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு கம்யூனிஸ்ட் கட்சி கொடியை பிடிச்சிக்கிட்டு விவசாயிகள் போராட்டத்தில் நடந்து போனது எனக்கு 5 வயசு ஆமாம் அதிலிருந்து ஆரம்பித்தது அப்புறம் பெரியாரிய மார்க்சிய அம்பேத்கரிய சிந்தனைகளை படிக்க படிக்க எனக்கு ஆசிரியர்களாக இருந்த எங்கள் ஐயா தோ பரமசிவம் உட்பட எல்லாருமே வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அந்த பெரியாரிய சிந்தனை கொண்டவர்கள் முற்போக்கு சிந்தனை கொண்டவர்கள் தமிழ் பற்று கொண்டவர்கள் அதில் அப்படியே எனக்கு படிப்பிச்சு படிப்பிச்சு அது அப்படியே வந்துட்டுது கடைசியாக இது வந்து இது முழுக்க முழுக்க இனப்ப சாவிலேருந்து எங்கள் இது எங்கள் தலைவர் இந்த நீங்கள் சொன்னீங்க அந்த வாழ்த்துக்கள் தம்பி படம் வந்து எங்கள் அண்ணனை குறியீடாக வச்சு தான் எடுக்கிறது உங்களுக்கு தம்பின்னு அவரை தான் சொல்லுவோம் அவரை தான் எப்படி முரணா அண்ணனை எல்லோரும் தம்பி என்பார்கள் தம்பியை எல்லோரும் அண்ணன் என்பார்கள் என்னை எல்லாருமே அண்ணன் தான் கூப்பிடுவாங்க பார்த்தீங்கன்னா பெரியவங்க சின்னவங்க எங்கள் அண்ணனை வந்து எல்லாரும் தம்பின்னு சொல்லுவாங்க அது ஒருத்தர் எழுதியிருக்கான் அண்ணனை எல்லோரும் தம்பி என்பார்கள் தம்பியை எல்லோரும் அண்ணன் என்பார்கள் இது சுவையான முரணாகத்தான் இருக்கிறது அப்படின்னு அது மாதிரி அவர் மேலே இருக்கிற அந்த இதில் தான் அவரை குறியீடாக வச்சு தான் தம்பின்னு எடுத்தேன் அதில் பேரன்பும் பெருங்கோவும் கொண்டவன் அப்படின்னு ஒரு இது போட்டேன் அது எங்கள் அண்ணனுக்கு தான் அவருக்கு ரொம்ப பிடிச்ச படம் அது தணிக்கை பார்த்துருக்காங்க அந்த படம் ஆமாம் என்கிட்டே சொன்னாங்க தணிக்கை இல்லாமல் போட்டு காட்டின படம் உங்கள் படம் தான் அப்படின்னு எல்லாத்தையும் அவர் தணிக்கினா மறுபடியும் அவர் ஒரு தணிக்கை செய்வார் அது எந்த அளவுக்கு அவருக்கு பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு உயிர் வலி எல்லாருக்கும் ஒன்று தான் அப்படின்னு மாதவன் பேசுவார் பார் இப்போ அதுக்கப்புறம் இந்த வாழ்த்துக்கள் படத்தை எடுத்தேன் வாழ்த்துக்கள் படம் எழுதி கட்ட வேலையில் தம்பி படம் எடுக்கும்போது வர சொல்கிறாரு அப்போ நான் வந்து அப்போ அமைதி பேச்சுவார்த்தை இருக்குது அப்போ எப்போ யாரும் எழுதியில் போயிட்டு திரும்பலாம் அப்போ தான் நிறைய பேர் போனாங்க அப்போ என்னை கூப்பிடும்போது அந்த தம்பி படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு நல்லா நினைவு இருக்குது படப்பிடிப்பு இருக்கும்போதெல்லாம் எங்கள் அண்ணன் தமிழ்ச்செல்வன் அழைப்பாங்க அப்போ வந்து தயாரிப்பாளர் எனக்கு சரியாக இல்லை நானே தான் கடன் உடன் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வாங்கி எடுத்துக்கிட்டு போயிட்டு இருந்தேன் இப்போ எங்கள் மாமா சாவுல் இதெல்லாம் இறுதி கட்ட படப்பிடிப்புக்கு 50,000 கொடுத்தாரு அப்போ அப்போ இந்த
சூரட்டி கூட இருக்காது, நாங்களே அடிச்சு அடிச்சு ஓட்டுவோம் அந்த மாதிரிலாம் போராடினு வச்சுக்கோங்க. இவர் கூப்பிடும்போது இந்த மாதிரி படப்பிடிப்பு இருக்குது, இப்படி இருக்குது அப்படின்னு. இங்கே வாங்கலே, நீங்கள் இங்கே ஒரு பக்கம் ஷூட்டிங் நடத்துங்க, நாங்கள் ஒரு பக்கம் ஷூட்டிங் நடத்துகிறோம் அப்படின்னு அண்ணன் இதை கூப்பிடுவார். சரி இல்லைங்க, தலைவர்கிட்ட சொல்லுங்கள் நான் அதை எப்படியாவது அன்னைக்கிட்டே சொல்லுங்கள், அண்ணன்னு தான் சொல்லுவேன், அண்ணன்ட்ட சொல்லுங்கள், நான் முடிச்சுட்டு வந்துடுங்க. அப்புறம் போக முடியல, இந்த வாழ்த்துக்கள் படம் எடுக்கும்போது திருப்பி அழைப்பு வந்துகிட்டே இருக்குது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி படப்பிடி முடிச்சுட்டு அழைப்பு நான் இது பண்ணும்போது அவர் என் தம்பி சேரலாதன் தான் அதை ஒழுங்கு பண்ணுவான், கலை பண்பாட்டு பிரிவு செயலாளர். அண்ணன் ஆள் கேட்குறாப்பிலையா, என்ன தம்பி பயப்படுறாரான்னு கேட்குறாப்பிடியா அண்ணே, இப்போ என்னென்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்குறா. என்ன பயப்படுறாரா வர்றதுக்கு அப்படின்னு கேட்குறேன். ஏய் சொல்கிறா, கடல்லே நீஞ்சியே வரேன்னு சொல்கிறா அப்படின். நாங்கள் ரெண்டு படம் பேசிக்கிறோம், ரொம்ப நாங்கள் ரொம்ப நெருக்கம். சொல்கிறா போய் நீஞ்சியே வரேன்னு சொல்கிறா. பயமா, எனக்கு என்னடா பயம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பயணம் ஒழுங்கு நடக்குது. படத்தை அவசர அவசரம் எடுத்து கொடுத்துட்டு நான் போகிறேன். ஓ படம் ஓன் திரும்பல, தூய தமிழில் ஓடலை படம் எல்லாம் தமிழில். இன்னும் இப்படி தமிழில் இருக்குது, தமிழ்நாட்டில் ஒரு தமிழில் படம் எடுத்தது ஒரு வார்த்தை கூட. ஆமாம், அதில் என்னென்ன நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னதில் அதில் விமர்சனம் எப்படி எழுதுகிறாங்க பாரு. ஐ லவ் யூ என்று வர வேண்டிய இடங்களில் எல்லாம் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் என்று வருவது நெருடலாக இருக்கிறது அப்படின்னு. அது எங்கள் அண்ணன் காசி ஆனந்தன்ட்ட சொன்னேன், இப்படி எழுதியிருக்காங்கன்னு. அன்பை கூட தாய்மொழியில் பரிமாறிக்கொள்ள தெரியாத ஏன்னா இருந்தால் என்ன செத்தா நடான்ட்டார் என்ன அப்படின்னு. சரி அப்புறம் விட்டோம், படம் ஓடல ஓடலன்னா அங்கே இருக்கேன் நான், படம் ஓடல செய்திகள் விமர்சனங்கள் அந்த செய்தித்தாளர் பார்த்துட்டு யாரோ போய் சொல்லியிருக்காங்க தம்பி எடுத்து அந்த படம் ஓடலை அதனால் வருத்தத்தில் இருப்பாரோ அப்படின்னு. நாங்கள் யாரும் ஒன்று எனக்கு ஒன்றும் வருத்தம்லாம் இல்லை, அவராக ஆரம்பிக்கிறார். நமக்கு எதுக்குப்பா இந்த பூ கவிதை காதலெலாம் நமக்கு எதுப்பா, இந்த படம் ஓடலைன்னு சொல்ல வர்றார். காதலுங்கிறது ஒரு பருவகால உணர்ச்சி தானே, அது எல்லா மனிதருக்கும் தவந்துடும். தமிழர்களுக்கு இல்லாதது வீரம் தானப்பா, அது வர்ற மாதிரி தம்பி படம் மாதிரி தரையிலையும் அடிக்கணும் நம்ம திரையிலையும் அடிக்கணும்ப்பா அப்படின்றாரு. அந்த படத்தை சொல்கிறார் அப்படி. அதான் அந்த வாழ்த்துக்கள் படம் வந்து எல்லாத்திற்கும் சொற்கள் இருக்கிற ஒரு மொழி வந்து தனித்து எந்த மொழியின் துணையும் இல்லாமல் உலகத்தில் ஒரு மொழி இயங்க முடியுமா, தமிழ் மொழி தான். அதனால தான் உயர் தனிச்செம்மொழிங்கிறாரு. இப்ப நீங்க வந்து இதுக்கு எல்லா ஊர்லயும் செல்போன் தான். இது நம்ம ஊர்ல அலைபேசி, தடத்துல கம்பி தடத்துல பேசினாலும் தொலைபேசி, இது அலைபேசி, செல்லிடபேசி, கைபேசி, எப்படி வேணாலும் சொல்லலாம். இப்ப நீங்க இதை வந்து எல்லா ஊர்லயும் இது கேமரா தான், நமக்கு இது ஒளிப்பதிவு கருவி. இப்ப இது ஒளி வாங்கி, அது ஒளி பெருக்கி ஸ்பீக்கர் எல்லாத்துக்கும், இது மேசை, இது எல்லாத்துக்கும், இது வந்து சேர் நமக்கு, நாற்காலி முக்காலி எல்லாத்துக்குமே தமிழ்ல சொல்றோம். நீங்க இப்ப ஆங்கிலத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நெல்லும் ரைஸ் தான், அரிசியும் ரைஸ் தான், சோறும் ரைஸ் தான். எனக்கு எத்தனை சொல்லிருக்கு பாரு, நெல் அரிசி சோறு. அவனுக்கு சித்தப்பா அங்கிள் தான், மாமாவும் அங்கிள் தான், எனக்கு சித்தப்பா மாமா, அவனுக்கு அத்தையும் ஆண்டி தான், சித்தியும் ஆண்டி தான். ஆமாம், தமிழ் வந்து தொன்மையான மொழி இல்லை. ஆங்கிலத்தை நம்ம பெருமையாக பேசுகிறோம், ஆங்கிலத்துக்கே பல மொழிகள் பல சொற்களை தமிழ் போட்ட பிச்சை தானே. என்னோட கில், என்னோட கொல் உன்னோட கில், என்னோட காசு உன்னோட கேசு, என்னோட உடன் உன்னோட சடன் ஒரு எஸ் போட்டுப்பேன், என்னோட பேச்சு ஒரு எஸ் போட்டு ஸ்பீச் போட்டுப்பேன், என்னுடைய பஞ்சு ஒரு எஸ்போர்ட் ஸ்பாஞ்சு போட்டுப்பேன், என்னுடைய நாவாய் உன்னுடைய நேவி, என்னுடைய கட்டுமரான் என்னுடைய கட்டுமரம் உன்னுடைய கட்டுமரான். நீ எல்லாமே என்றந்து எடுத்துக்கிட்டது தானே. நான் ஆக்சுவலாக ஒன்று சொல்கிறேன் அண்ணா, வந்து இங்கே மட்டும் இப்படி இல்லை, எனக்கு முன்னாடி கொஞ்சம் வாய்ஸ் நோட்லாம் வந்துருக்குது. அந்த வாய்ஸ் நோட்டில் பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து உலகத்தில் எல்லோரும் எப்படி சொல்லுவாங்க 8822 அந்த மாதிரி. அண்ணன் வந்து எனக்கு வாய்ஸ் நோட்டில் வந்து 2832 அப்படி எனக்கு பயங்கரமாக இருந்துச்சு என் வாழ்க்கையில். அப்படி கூட சொல்லக்கூடாது, அப்படி தான் சொல்கிறாங்க. அந்த 8822 சொல்லணும், 8822 அது வந்து ஐயா வளம்புரிஞ்சான்னு சொல்கிறாரு. நீங்கள் 22 அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு, 22 அப்படி தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் எழுந்து நீங்கள் மூன்று முறை இல்லை. நீங்கள் இப்போ என் மகளோட கர்நாடாவில் இருக்காது சொல்லணும். சித்தப்பா நான் வந்து இப்படி சொன்னால் என் தோழியெல்லாம் சிரிக்கிறாங்க அப்படின்னு. சரி அப்புறம் ரெண்டு எழுதிப்பேன், 22 அப்படின்னா 22 எப்படி எழுதுவேன், 22 தான் எழுதுவேன். அப்போ 22 சொன்னேன் உனக்கு, 22 அப்படி சொன்னால் உனக்கு என்ன எப்படி 100 அப்படின்னா 1 போட்டு தானே 2 சொல்லி போடுவேன். அப்போ 1 போட்டு 00 அப்படி தானே சொல்லுவாங்க. அதுதான் சொல்கிறது, அது கொஞ்சம் மாற்றிக்கணும் மரபில் பேர். ஆனால் இப்போ வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் உங்களை ஃபாலோ பண்ணிருக்கதுனால, நிறைய ஜென்சி லைக் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸே நிறைய பேர் அதை பார்த்துருக்கதான் கேட்குறேன். நட்பு உங்களோட கதையிலே வந்து நிறைய நட்புகள் வந்து உங்களை உயர்த்தியதும் இருக்குது, சில நட்புகள் வந்து உங்களை கஷ்டப்படுத்தினதும் இருந்திருக்கும். உங்களுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் சொல்கிற அண்ணன் தம்பி எல்லாருக்குமே வந்து அது இருந்திருக்கும். ஸோ நட்பை பற்றி நீங்கள் ஒன்று இன்றைக்கி பார்த்துட்ருக்குற யங்ஸ்டர்ஸ்க்கு, நிறைய பேர் வந்து இன்றைக்கி இன்ஸ்டாகிராமில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க, ட்விட்டரில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க, அவங்கக்கிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா எப்படி சொல்லுவீங்க? இல்லை உலகத்திலே ஒரு மனிதனுக்கு ஆகப்பெரிய சொந்தம்னு இருக்குது, சொத்துன்னு இருக்குது, நான் நல்ல நட்பு தான். அன்பான நண்பனை ஆபத்தில் அறியுங்கிறான்ல, நீங்கள் உங்களுக்கு இப்போ புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ அதில் வந்து
எ ஃப்ரெண்ட் இன் நீட் இஸ் எ ஃப்ரெண்ட் இன்டீடுங்கிறல்ல, அன்பான நண்பனை நீ ஆபத்தில் அறிங்கிற. இப்போ நான் நீங்கள் வந்து நட்பு வந்து எந்த பிரதிவடனும் இல்லாத ஒரு உறவு அது. இந்த சரியான நண்பனை எப்படி? அதான் அன்பான நண்பனை ஆபத்தில் அறிதான். ஏன் உனக்கு ஆபத்தான நேரத்தில் உன் அருகில் வந்து நிற்கிறானோ, உனக்கு துணையாக இருக்கிறானோ, அவன் தான் உண்மையான நட்பாக இருக்க முடியும். இப்போ நான் உதாரணம் சொல்கிறேன். எங்கள் அப்பா மணிவண்ணனுக்கு வந்து கடன் ஆயிடுச்சு. புதுசாக ஒரு கல்யாணம், ரெண்டு மூணு படம் எடுத்துட்டு கொஞ்சம் சரியாக வணிக ரீதியாக போகல, கடன் ஆயிடுச்சு. எங்கள் அண்ணன் சத்யராஜ் வந்து தேதி தரணும். நாங்கள் வந்து அமைதிப்படை வேற ஒருத்தருக்கு தான் வந்து நாங்கள் தயாரிக்க போகிறோம். அவருக்கு காசில் தான் கதைவாதம்லாம் நடத்தணும். கதைவாதம் நடத்த சும்மா விளையாடுவோம், கதை அங்கே தான் போய் எழுதுவோம், அது வேறு. அப்போ தெரிஞ்சு அண்ணன் தேதி கொடுக்குறாரு. எங்கள் அப்பாவே தயாரிக்கிறாரு, நீங்களே தயாரிங்க நான் நினைக்கிறேன். இப்போ எங்கள் அண்ணன் சத்யராஜுக்கு நண்பர்கள், எங்கள் அப்பாவுக்கு நண்பர்களில் சில பேர் வந்து மணி இப்போ கடனில் இருக்குது, அப்போ நடிச்சு ராஜின்னு தான் கூப்பிடுவாங்க இவங்கள்லாம். அது எதுக்கு ராஜே அப்படின்னோடனே, கடனில் இருக்கு, கடனில் இருக்கிறாரு, கஷ்டத்தில் இருக்கிறாருங்கும்போது என் நண்பனுக்கு உதவணும்ல, அப்போ தான் நான் நண்பேன் எப்படி சொல்கிறார் பாருங்க, புரியுதா உங்களுக்கு? அதுதான் நட்பு. அந்த அது பொருட்படுத்தாமல் நடித்து கொடுத்தாரு, காசு வாங்காமல் நடிச்சு கொடுத்தாரு. அப்புறம் பணம், ஆமாம், நடிச்சு கொடுத்தாரு. ஒரு 5 லட்சம் மட்டும் கையில் வச்சுக்கிறேங்க, தலைவர் வச்சுக்கிறேங்க. யாராவது உதவின்னு கேட்டால் நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. மற்றபடி படம் வெளியான உறவை பார்த்துக்குறோம் அப்படின்னு அப்படி ஒரு ஆள். அப்போ அதை நட்பு எங்கே வருது நிற்குது பாருங்கள். கடன் ஆயிடுச்சு, நம்ம நண்பனுக்கு நம்ம அந்த நேரத்தில் தேதி கொடுத்து உதவணும், அதான நட்பு. அப்போ அது அந்த மாதிரி நண்பர்கள் நிறைய இருக்கிறாங்க, நிறைய இருக்கிறாங்க. அது அப்படி இல்லைன்னு சொல்ல முடியாது, அதான் நட்பு. இப்போ வந்து எலெக்ஷனில் வந்து நிறைய பேர் பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்கங்கிற ஒரு கருத்து வந்து பரவலாக பேசப்படுது. நாம் தமிழர் வந்து அந்த மாதிரி பண்ணுறது இல்லைங்கிற ஒரு கருத்தும் நிறைய இடத்துல இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எதிராக வந்து மக்கள் வந்து பணம் கொடுத்தாலும் அதை மீறி வந்து நாம் தமிழருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, போட்டிருக்காங்க தானே. இப்போ நீங்கள் பணம்ங்கிறது அண்ணன் இப்போ சொல்கிறேன், உங்களுக்கு நல்லா உங்களுக்கு புரியும்படியாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன் தம்பி. கஷ்டப்படுற என் மக்களுக்கு கடைசி புகலிடம் வந்து கடவுள் தான். கடவுளே ஏதாவது பண்ணி விடுங்க. இந்த அயோக்கிய அரசியல் தலைவர்களுக்கு கடைசி புகலிடம் காசு தான். காசை கொடுத்து வாங்கிடலாம். சேவை செஞ்சால் எதுக்கு காசு தேவைப்படுது? நான் நல்லது செஞ்சுட்டேன், இந்த பிள்ளை வந்தால் நல்லது செஞ்சேன், மறுபடியும் அவனே வரட்டும்னு போட்டுற போகிறேன். நீ காசை கொடுக்குற அந்த இடத்துல தான் ஊழலஞ்சதுக்கான விதையே ஊண்டப்படுது. நீங்கள் பணம் இருக்கிறவன் தான் அரசியல் செய்ய முடியுங்கிற நிலை உருவாகும்போது ஜனநாயகம் செத்து பணநாயகம் வென்றுது. அப்போ பணம் இருந்தால் பதவியை வாங்கிடலான்னு வருது. வாக்கை பெறுவது வேறு, வாக்கை வாங்குவது வேறு. வாக்கை பெறுவதுனா சேவை செஞ்சு நன்மதிப்பை பெற்று பெறுவது, வாங்குவதுனா பணத்தை கொடுத்து வாங்குறது. அப்போ பதவியை வாங்கிக்கலான்றது பாருங்க. இந்த தொகுதி என்ன விலை? 100 கோடி போடு அப்படின்னா போட்டு முதலீடு செஞ்சு எடுக்கிறேன்னா அவன் சேவை செய்ய மாட்டான். அப்போ அது ஆபத்து. மக்கள் ஏன் வாங்குறாங்கன்னா வறுமை. நான் எல்லா எல்லா தெருக்கள்லையும் எல்லா அம்மாகிட்டையும் கேட்பேன்ல, இப்போ எப்படி பதில் வரும்னு கேளுங்க. விடு சீமா, யார் காசு? நம்ம காசு தானே. அப்புறம் இன்னொன்று, எதையுமே செஞ்சதில்லை, இதையாவது கொடுத்துட்டு போயிருப்பேன். விடு, அவன் வந்து எவன் வந்தாலும் எதுவும் செய்ய போகிறதில்ல, இதாவது தரட்டும் விடு அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி இருக்கிறது ஒரு இங்கே வந்து இது ஒரு கலாச்சாரமாக மாற்றிட்டாங்க. காசு கொடுக்கலன்னா ஓட்டு போடு. கேரளாவில் இந்த முறை இல்லை, கேரளாவில் இந்த முறை இல்லை. அம்மா ஜெயலலிதா இருக்கும்போது கேரளாவில் 2 தொகுதியில் போட்டி போட்டாங்க. இங்கே இருக்க பழக்கத்தில் அங்கே போய் வாக்கு காசு கொடுக்க போக மக்களை அடித்து விரட்டிட்டாங்க. இங்கே எப்படின்னா அந்த தெருவில் கொடுத்துட்டு எங்கள் தெருவு காசு கொடுக்காமல் போகிறீங்கன்னு வீதியில் வாங்கி போராடுறாங்க மக்கள், கெடுத்து வச்சுருக்கிறாங்க. அப்போ அவங்க நம்ம மக்கள் 5 நாள் பசியை யோசிக்கிறாங்க, 5 ஆண்டுகால பட்டினியை மறந்துடுறாங்க. அப்போ பணம் கொடுக்குறவன் வந்து அவன் அந்த அதை வந்து நம்முடைய தன்மானத்தை விலை கொடுத்து வாங்குறான். மதிப்புமிக்க உரிமையை எப்போ சொல்லிருக்கார் பாருங்க அண்ணல் அம்பேத்கர், மதிப்புமிக்க நம் உரிமையை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது அவமானகரமானதுங்கிறார். அவர் காலத்திலே ஆரம்பிச்சிருக்கான், அதை சொல்லுங்கள். ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ நம்ம தாத்தா முத்துராமலிங்கத்தவர் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், வாக்குக்கு காசு கொடுக்கிறவன் பாவி, அதை வாங்கி கொண்டு வாக்கு செலுத்துறவன் தேச துரோகிங்கிறார். அவரும் சாடியிருக்கார். பேர் எங்கள் அண்ணா அவர்கள் சொல்கிறாங்க, தங்கத்தை யாராவது தவிட்டுக்கு விற்பானா அப்படின்னு. இப்போ தவிட்டை கொடுத்து தங்கத்தை வாங்குற ஆளுகை அவர் ஆளுக தான், அப்புறம் அவர் ஆளுக தான் வாங்குது. இப்போ அதனால் இந்த முறையை எப்படி கொண்டு வந்துட்டாங்க, அதை மாற்றணும். இப்போ நான் மட்டும்தான் அதில் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். எல்லாருமே காசு கொடுக்குறாங்க. இங்கே காசு கொடுக்காமல் ஜெயிச்சதுன்னா எங்கள் மாமா திருநாவுக்கரசு ஜெயித்தாங்க திருச்சியில் போன தடவை. இங்கே தம்பி பிடிஆர் தியாகராஜன் இருக்கார்ல, அவர் ஜெயித்தார், காசு கொடுக்கல. மற்ற எல்லாரும் காசு கொடுத்துருக்காங்க. எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குண்ணா, நீங்கள் ஆக்சுவலாக சொல்கிறவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு எதிர்கட்சியாக இருந்தாலும் நீங்கள் வந்து சரியான விஷயம் உண்மையே உண்மைன்னு சொன்னோம்ல, இது கொஞ்சம் ஆச்சரியமாக. அதே மாதிரி அந்த தூத்துக்குடியில் அம்மா தமிழிசையும் காசு கொடுக்கல, காசு கொடுத்தா ஜெயிக்கலாம்னா அப்படி ஒரு எனக்கு வெற்றியே வேணாம்னு விட்டுட்டாங்க. அது அதை நம்ம மதிக்கணும் தம்பி. அந்த நேர்மை யார் என்ன சொன்னாலும் அதை மதிக்கணும், சரியானதை எடுத்துக்கணும். இப்போ அந்த மாதிரி முறை, இப்போ தம்பி விஜய் சொல்லியிருக்காருன்றாங்க, நான் வந்து காசு வாக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. அப்படி வரும்போது ஒரு தலைமுறை மாறிடுச்சுன்னு வச்சுக்கிறீங்களேன். இப்போ எனக்கு போட்ட வாக்குகள் காசு வாங்கிட்டு போட்டதில்லை. அப்போ அந்த நாங்கள் வந்து 30-32 லட்சம் பேர் இருக்கிறோம்னா அது 62 ஒரு கோடியே 22 ஆயிடுச்சுன்னா மாறிடும், அவ்வளோதானே?
அவங்க உங்ககிட்ட ஃபோன் நீங்கள் பேசுனீங்களா இல்லை அவங்ககிட்ட நேரில் எப்போது பேசுனீங்களா அவங்க அந்த அரசியல்லாம் பேசினதுக்கு அப்புறம் விஜய் அவர்கள் உங்களுக்கு பேசுறதுக்கு ஏதாவது சான்ஸ் கிடைச்சிச்சு? பேசுவோம், அரசியல் பேசலை. அவர் ஒரு பக்கம் இந்த படப்பிடிப்பில் இருக்கிறார், அது செய்திகளை பரிமாறிக்கிறதான். இப்போ நீங்கள் நெருக்கமாக இருக்கிறீங்கன்னா அதை சொல்லுங்கள், அதை பேசி பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கள் அப்படி. இன்னொரு படம் நான் நடிச்சுட்டு அப்புறம் நேரத்து சொல்லுங்கன்னு சொன்னது நான் தான். ஓகே, எண்ட் ஆஃப் த இன்டராக்ஷன் பண்ணுறோம். ரொம்ப ஃபன்னாக ரொம்ப ஜோவியலாக பேசியிருக்கீங்க. உங்களுக்குன்னு வந்து ஒரு பெரிய ஃபேன் க்ரௌடு வந்து இன்ஸ்டாகிராமில் ட்விட்டர்லலாம் இருக்காங்கண்ணா. அவங்க வந்து ஒரு மீம்ஸ்க்கு கூட வந்து உங்களோட ரியாக்ஷனை யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. உங்களோட மேனரிசம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது, நீங்கள் எப்படி பேசுவீங்கிறது வந்து ஒரு ட்ரெண்ட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறவங்களுக்குலாம் வந்து அந்த அதெல்லாம் பார்க்குறப்போ சில இது வந்து உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம், சில இது வந்து உங்களுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். அது உங்கள் மைண்டில் எப்படி ப்ராசஸ் பண்ணுவீங்க? நான் என்ன கோட்பாட்டுக்கு வந்தேன்னா, வியர்க்காமல் விளையாட முடியாது, விமர்சனம் இல்லாமல் வளர முடியாது. விமர்சனத்தை உரமாக்கு, அதன் உன் லட்சியத்தை மரமாக்கு. இப்படி தான் கோட்பாடுகள் எடுத்துகிட்டு போகணும். அது அவன் ஹிட்லர் ஒன்று சொல்கிறான் பாருங்கள், ஏன்னா ஹிட்லரெல்லாம் உதாரணம் சொல்கிறாரு நினைக்கிட்டது. எல்லாருக்கிட்டையும் நல்லது இருக்குது, எல்லாருக்கிட்டையும் கெட்டது. நீங்கள் நம்ம பொறுக்கு விதை மரபினர் தானே, நல்லது எடுத்துக்கிட்டு மற்ற தூக்கி போட்டு போக முடியாது. அவன் சொல்கிறான் பாருங்கள், உன்னை எல்லாரும் சொல்கிற கூட்டத்தில் ஒருத்தர் உன்னை எதிர்த்துட்டான்டா நீ வளர்றாயின்னு பொருள். ஒரு கூட்டமே எதிர்த்ததுனா நீ வளர்ந்துட்டாயின்னு பொருள்றாங்கிறான். எங்கேயாவது சூறு இருந்து ஒன்றை விமர்சிக்கிறான்னா நீ பெருமைப்படுறா, யாரையோ ஒருத்தனை பொறாமப்பட வச்சுருக்கா இல்லடா, விமர்சனமும் ஒரு வித பாராட்டு தாண்டாங்கிற அப்படி. அப்போ அது அதை போய் பொருள்படுத்திக்கிட்டு நீங்கள் பாருங்கள், விமர்சனங்களை கடக்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது, அவதூறுகளை தாங்கி கடக்க முடியாதவன் அற்ப வெற்றியை கூட பெற முடியாது. இதுதான் உலகம் புறா இருக்க எல்லா கோட்பாடும். யார் இங்கே விமர்சிக்கப்படலை? யாரு விமர்சிக்கப்படல? இல்ல, அது நல்லா பாசிட்டிவா நல்லா பண்றவங்களும் நிறைய பேர் அதான் ஜாலியா பண்றாங்க. நீங்க ரெண்டையுமே சம, வெற்றி தோல்வி, பாராட்டு விமர்சனம், ரெண்டையும் ஒன்னா கருதணும். இப்ப நான் உங்களுக்கு கற்பிக்க, உங்களுக்கு அண்ணன் சொல்லித்தரேன், என் தம்பி தங்கைகளுக்கு விவேகானந்தர் சொல்றதை பின்பற்றுங்க. உன்னை ஒருத்தன் புகழும் போது காதை பொத்திக்க, இகழும் போது வாயை பொத்திக்க. ரெண்டும் உனக்கிட்ட, நீ இகழும் போது நீ வாயை மூடிட்டு பேசாம இல்லை, கோபத்தில் நீ ஏதாவது பேசி அதாயிரும். புகழும் போது காதை முடியலாம், பாடுகதை பேசிட்டு போகிறேன். நீ என்ன எதையுமே உனக்குள்ளே வாங்காதன்ற, வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையும் வராதுறாங்க. அதை தான் நீங்கள் பின்பற்றணும். இதில் போயிட்டு போய் குழப்பிக்க வேண்டியதில்லை. அவன் விமர்சிக்கிறான் விமர்சிக்கிறான்னு, நான் என்ன என் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பேன்? தம்பி தங்கச்சிகளுக்கு நம்மளை விமர்சிக்கிறது அவன் வேலை, அவனுக்கும் சேர்த்து போராடுறது நம்ம வேலை. பா, இந்த வேலையை பாரு. ஆனால் அது நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறது என்னென்னா, உங்கள் கட்சியில் இருக்கிற நிறைய இந்த ட்விட்டர்லலாம் நான் நிறைய பேர் பார்ப்பேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப யங்ஸ்டர்ஸாக இருப்பாங்க. லைக் காலேஜ் படிக்கிற பொண்ணு மாதிரி இருக்கும், அவங்க அவ்வளோ அரசியல் பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு காலேஜ் படிக்கிற பையன் மாதிரி இருப்பான், அந்த பையன் அவ்வளோ அரசியல். அது கொஞ்சம் எனக்குமே நான் வியந்த ஒரு விஷயம் உங்கள் கட்சியில். எனிவேனா, இதை முடிக்கிறப்ப நான் உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் தான், ப்ராபப்ளி சேவிங் த பெஸ்ட் ஃபார் த லாஸ்ட். தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளணும் அப்படிங்கிறது, ஒருத்தங்களை எப்படி தமிழர்னு சொல்கிறது, இந்த மாதிரி சில க்வெஸ்சன்ஸ்லாம் வந்து அடிக்கடி எனக்குள்ளேயுமே ஒரு கேள்வி வரும், இதுக்கு அர்த்தம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அதை வந்து ஃபார் ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் நீங்கள் வந்து அதை கிளியர் பண்ணலாம். இது புதுசாக என்ன கோட்பாடு? இந்த கோட்பாடை நான் சொல்கிறேன்னு நினைக்கிறது சரியில்லை. எனக்கு முன்னவர்கள் நிறைய தொடங்கி நாங்கள் தொடரலை, நான் தொடர்றேன். இதை தொடங்கினது நான் இல்லை, எங்கள் தாத்தா சிப்பாதித்தனார் தான். அதுக்கு முன்னாடி தமிழ் தேசிய அரசியல் கியா பேசுனாதே அண்ணல் தங்கோ மறைமலடிகள் பெரும்பெரும் மேதைகள்லாம் எடுத்து எங்கள் முன்னோர்கள் தொடர முடியல, அது நான் தொடர்றேன். இப்போ நீங்கள் இதை வந்து அண்ணன் நான் சொல்கிறேன், நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மை ஆக்கி கொழல்னு என் வேதம் சொல்லுது. வீட்டையும் நாட்டையும் நீயே அழுற மாதிரி பார்த்துக்கிடாங்குது. இதை நம்ம கடைப்பிடிக்கிறதா இல்லையா? இப்போ பாருங்கள், உன் இனம் சார்ந்தவனிடத்திலேயே உன் அரசாட்சி ஒப்படைப்பாய், உன் இனம் சாராத ஒருவனிடம் நீ ஒப்படைத்து விடாது. இயேசுபுரான்னு சொல்கிறாரு. நான் ஒன்றும் புதுசாக ஒன்றும் சொல்லலை. எங்கள் பாட்டன் தீரன் சின்னமலை, இவ்வளோ பெரிய இனக்கூட்டத்தில் இந்த நாட்டையால் நம்மளில் ஒருத்தன் கூட வாட தகுதி இல்லை அப்படின்னு அன்றைக்கி இப்போ தீரம் கேட்டால் அன்றைக்கி அவன் பேரன் கேட்குறேன். ஏன் இதுன்னா, தம்பி, ஒவ்வொரு தேசியங்களும் மொழி வழியே மாநிலங்களை பிரித்து கொண்டு போயிட்டது. பிரித்து கொண்டு போய் அவரவருக்கான அரசியல் கட்டமைப்பு அதிகாரத்தை நிறுவிட்டாங்க. இப்படி வரும்போது அவரவர் மொழி கலை கலாச்சார பண்பாடு, இப்போ மகாராஷ்டிராவில் விளம்பர பலகையில் வணிக நிறுவனங்களில் மராட்டியில் இல்லைன்னா ரெண்டு மடங்கு சொத்து வரின்றான். மாற்றிடுதுவான்ல. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ அண்ணன் என் நாட்டிலேருந்து வரியை கட்டிடுறேன், தமிழ்நாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வரி, நான் தான் ரெண்டாவது இடத்துல இருக்கேன். ரெண்டு வரி என் தாய்மொழியில் கடிதம் எழுத முடியாதா? எதுக்கு ஹிந்தி இங்கிலீஷில் எழுதுற? இப்போ ஹிந்தி இங்கிலீஷில் கொடுக்குற நீ சமஸ்கிருதத்தில் பாராளுமன்றத்தில் கல்வெட்டு வச்சிருக்கல, இந்த பாராளுமன்ற தேர்தல் அறிக்கை ஏன் சமஸ்கிருதத்தில் வெளியில்? இதை கேட்கணும்னா நான் ஆட்சியில் இருந்தால் தான். இது என் நாடு, என் மலை, என் மக்களின் கல்வி, என் பிள்ளைகளின் கல்வி, அவர்களின் உணவு, இது என் ஆறு, என் மணல், என் மலை, என் காடு, என் நிலம்னு வரும். இல்லைன்னா எல்லாமே காசாக தானே பார்க்கப்படுது. இப்போ நீ அண்ணன் வந்தோன்னா நீ ஊழல் லஞ்சத்தெல்லாம் ஒழிக்கிறதெல்லாம் பெரிய வித்தை நினைக்காதீங்க, ஒரு நொடி வேலை. ஆனால் அதுக்கெல்லாம் முடியவே முடியாது. கிரவுண்ட் லெவலில் ஒரு 100 ரூபாய் வாங்குற ஒரு பாஸ்போர்ட்டுக்கு வாங்கிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் சும்மா தம்பி, மாற்றிடலாம். எல்லா இடங்களையும் கருவி வச்சு
கண்காணித்து, தம்பி தலைமை மன்னன் எவ்வழி குடிகள் அவ்வழி, தலைவன் எவ்வழி மக்கள் அவ்வழி, நான் அதை விரும்பலைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் கேட்டால் தானே தம்பி உங்ககிட்ட காசு, எனக்கு மாதம் மாதம் இவ்வளோ கட்டுனா தானே இந்த துறை சார்ந்து இவ்வளவு பணம் வேணும்னா தானே நீ போய் கையேந்த போகிற? நீ ஒன்றும் இல்லை தம்பி, ஆக சிறந்த கல்வியை பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு நல்ல மருத்துவத்தை நீ கொடுத்துட்ட நாட்டு மக்களுக்கு காசு எதுக்கு தேவைப்படும்னு நினைக்கிறீங்க? உணவுக்கு தானே வேளாண்மை நானே செஞ்சுட்டேன்னா, நானே செஞ்சுட்டேன்னா உங்களை மாதிரி வாரத்தில் அஞ்சு நாள் உப்புமா போடாமல் நானே நாட்டுக்கோழி பண்ண வச்சுருப்பேன், நானே மாட்டு பண்ண வச்சுருப்பேன், 6 லிட்டர் பால் 2 முட்டை குடிச்சு போயா விளையாடியா அழியா பார்ப்போம்னா நாங்கள் எப்படி இருப்போம்னு நினைக்கிறீங்க? தமிழர்கள் ஒரு கனவு தானே தம்பி, தொலைநோக்கு தானே. என் தலைவன் அந்த கனவை படைத்தான், 200 ஆண்டுகள் கழித்து என் இனம் இப்படி வாழணும்னு ஒரு கனவு விஷங்கிறாங்க ஐன்ஸ்டீன்னு சொல்கிறேன். உலகத்தில் யாராலும் சுமக்க முடியாத ஒரு பெருங்கனவை சுமந்து நில்றான், அதான்டா உலகத்திலே பெருசுங்கிறேன். நாங்கள் எங்கள் அடிமை இனத்தின் உரிமைங்கிறோம். இப்போ நான் போய் காவிரியில் எதுக்கு தண்ணியை கெஞ்சிக்கிட்டு இருக்கணுங்கிறேன்? நான் 4500 டீம்ஸ் இருக்குது இல்லை, நான் கணக்கில் 5000 ஏக்கரில் ஏர்போர்ட் எங்கிட்ட தரமாட்டேங்கிறான்ல, ஏறி வெட்டுறேன் நான் மயங்கட்டுன்னு கொடுத்துறேன், வெட்டுப்பா வெட்டிக்கப்பா அப்படின்றேன். இப்போ என்ன கேட்குறோன்னு இருக்குல்ல தம்பி, இப்போ 4 வழிச்சாலைக்கு இடம் கொடுத்தது யார்? நாங்கள் தான். வெட்டுவழிச்சாலைக்கு வேணாம்ங்கிறது யார்? நாங்கள் தான். இந்த மீனம்பாக்கம் ஏர்போர்ட் கட்ட இடம் கொடுத்தது யாருக்கு? நாங்கள் தான். இப்போ வேணாம் இருக்கிறது போதும் சாமி, சுமாரி சார் பியூட்டிஃபுல்லுங்கிறான் ஆல் இஎஃப்ஸ் மாஸ்டர், நீ சிறியதே அழகுங்கிற அவன் சொல்கிறான். எல்லாத்தையும் நீ இருக்கிறத வச்சு தண்ணீரை வடை, அதை விட்டுப்பட்டு சும்மா பேராசப்பட்டு போட்டு அழிக்காதுன்னு சொல்கிறோம். அது மாதிரி என் நிலத்தை நான் ஆள்வதான தர்மம், அவர் நிலத்தை அவர் ஆளணும், என் நிலத்தை நான் ஆளணும். யாரும் வரலாம் வாழலாம், எங்கள் நிலத்தை நாங்கள் தான் ஆளுவோம். எல்லாரும் வாங்க, ஒரு தாய் பிள்ளைகளாக கூடி வாழ்வோம், ஆனால் எங்கள் தாய் நிலத்தை நாங்கள் தான் ஆளுவோம். எல்லாரும் எல்லாரும் ஒன்றா நிற்போம், நாங்கள் தான் சற்று கொஞ்சம் முன்னால் நிற்போம். நீங்கள் கட்டப்பொம்மன் படையில் என் பாட்டன் வெள்ளையத்தேவனும் இப்போ சுந்தரலிங்கம் இருந்த மாதிரி என் படைக்கு எத்தனை மண் தளபதியும் இருங்க, நான் மண்ணை நான் தான். நான் இருந்தால் தான் என் மொழி என் நான் வந்தவன பாருங்கள், ஒரு இடத்துல நீங்கள் இந்த மாதிரி தங்கிலீஷில் விளம்பர பலக இங்கிலீஷில் டிம்பர் டிப்போ டி இம்பர் டிப்போ அப்படி தான் எழுவான். டி ஸ்டால் டி தமிழர் இருக்கும், இஸ் டா இல் இஸ்டால் இது என்ன தங்கிலீஷு. இப்போ நாங்கள் தமிழர்கள் இல்லை, அவன் இங்கிலீஷ்காரன் நாங்கள் தங்கிலீஷ்காரன். இதை மாற்றணும்னு நினைக்கிறேன். தமிழ் மீட்சி தான் தமிழர் எழுச்சி, தமிழ் மீட்சி வரணும், தமிழர் எழுச்சி வந்தால் தான் தமிழர், அப்போ தமிழர் ஆட்சி வந்தால் தான் தமிழ் மீட்சி வரும். இப்போ எப்படி என்ன பண்ணலாம்? ஆனால் இதில் வந்து ரெண்டாவது ஒரு கிளை கேள்வி என்னென்னா, இப்போ யார் தமிழர்? ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்க தமிழரா, 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்களா அப்படிங்கிற ஒரு கணக்கு கேட்பாங்கல்ல. அப்படி போய் தமிழ் பற்றாளர் தமிழ் உணர்வாளர் அப்படின்லாம் இருக்குது. தமிழ் பற்றாளர் தமிழ் பற்றாளர் உணர்வாளர் கால்வெல் போப்பு, ஜி போப்பு, ஜோசப் பேஸ்கி, வீரமாமணிவர், இவங்கெல்லாம் தமிழ் பற்றாளர்கள், தமிழ் உணர்வாளர்கள். நாங்கள் தமிழர்கள், ஈழ விடுதலை ஆதரவாளர்கள். ஈழ விடுதலை ஆதரவாளர்கள் வேறு, நாங்கள் ஈழ விடுதலை போராளிகள், அந்த விடுதலைக்காக அரசியல் செஞ்சு போராடுறவர்கள். ரெண்டுக்கு வேறுபாடு இருக்குது. இப்போ நீங்கள் அண்ணன் சொன்னதுக்கு சொல்கிறீங்க, எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சி பொங்கிடுக வாய்மை பொழிந்திடுக என்றே நீ செங்கதிரி சீர்கையால் பொன்னள்ளி பூசிய கங்குள் நிகர்த்த கருங்குயிலே கூவாயோங்கிற என் நாட்டில் ஆட்சின்னு கூட சொல்லுது. யார் ஆட்சியில் போடுறான்? இந்த பாருங்க, வென்று வருவான் திராவிட காலைன்னு பாடணும் பாரதிதாசன் பாட்ட எங்கே வந்து வர்றான் பாருங்க. நறுக்குவோம் பகையின் வேறு சிறுத்தை பெருங்கூட்டம், நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறைவாய், குறிக்கில் முளைத்திட்ட அந்த அயலாராட்சி கூண்டோட போயிட்டு கொட்டடா முரசங்கிறான். நறுமல சோலையில் நரிபுக விடமாட்டோம், நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறைவாய், வெறிகொண்டு புகுமிந்த அயலாராட்சி வேறற்று போகட்டும் கொட்டடா முரசுங்கிறான். யாருக்கு சொல்கிறான்? வெள்ளக்காரன் காலத்தில் பாடல, இந்த திராவிட கோஷ்டிகள் மாடல் ஆட்சியில் தான் பாடுறாமே, புரியுதா உங்களுக்கு? அப்புறம் பாருங்கள், சிங்கத்தின் குகைக்கில் சிறுநறுக்கி இடம் கொடுத்தோம், செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம், பொங்கும் உணர்வில் எழுந்தமிழரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசுங்கிறான். யாருக்கு பாடினா? எல்லாம் எனக்கு தான் பேரன் படி வச்சுருக்கான். எந்திரா அவங்க தண்ணி ஊற்றி எழுப்புனா கூட தாமதமாக வெண்ணி ஊற்றி எழுப்பிட்டு இருக்காங்களே. வலியோர் சிலர் எளியோர் தம்மை வதகிய புரிகுவதா, மகராசர்கள் உலகாளுதல் நிலையாமெனும் நினைவா, உலகால உனது தாய் மிக உயிர்வாதை அடைகிறாள் உதவாதினி ஒரு தாமதம் உடனே விழிதமிழான்றான். நீங்கள் நான் ஏன் ஆட்டை அவன் அதெல்லாம் சொல்லலை. அலை மாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை ரதமே, அவை ஏறிடும் அவன் உன அதிகாரம் நிறுவாங்கிறான். அது எல்லாத்தையும் நிறுவினது எங்கள் தலைவர் தான். என் பாட்டன் கடல்லாம் அதிகாரம் நிறுவிட்டான், வானில் நிறுவலை. வான்படை கண்ட ஒரே தலைவன் எங்கள் தலைவன் தான். அதனால் இது நானாக சொல்லலை, என் முன்னோர்கள் வகுத்த கோட்பாடு. அவரவர் நிலத்தில் அவரவர் வாழ்வதும் அவரவர் நிலத்தில் அவரவர் ஆள்வதும் அடிப்படை உரிமை தானே தம்பி. அதுதானே இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், வந்தவரையெல்லாம் வாழ வைப்போம், அது எங்கள் இனத்தின் பெருமை, சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம்,
அது எங்கள் இனத்தின் அடிப்படை அரசியல் உரிமை. ஒரு அஞ்சாண்டு அண்ணன்ட்ட ஆட்சி வரும்போது இந்த கேள்வியெல்லாம் செத்து போயிடும். உண்மையிலேயே அவன்கிட்ட அப்பவே கொடுத்துருக்கலாம் ஐயா, எப்படியா இருக்குன்னு. அன்னைக்கு நீங்கள் அரசு பேருந்து எப்படி இருக்கும், தனியார் பேருந்து, அரசு கல்லூரி பள்ளிகள்லாம் காத்தாட விட்டுருவேன், இந்த தனியார் பள்ளி கல்லூரியெல்லாம் காத்தாட விட்டுருவேன், அரசு பள்ளியை நோக்கி பிள்ளைகள் ஓடி வருவையே தரம் உயர்த்திடுவேன். ஆம் ஆத்மி பார்ட்டி டெல்லியில் பண்ணுற மாதிரி சொல்கிறேன், அதான் சொன்ன மேடையில் சொல்லியிருக்கேன். அவர் நட்சத்திர விடுதி மாதிரி பண்ணிட்டு அப்படி, அதனால தான் ஆமாம், அதை என்னால் முடியாது. தனிச்சிருந்து எப்படி கெஜ்ரிவால் முடியும், சிம்மனால் முடியாதாடா, முடியாது முடியாதுன்னு ஏப்பா சொல்லிட்டுருக்க, முடியும்னு நினைப்பா, முடியும். அது அது மாதிரி இது ஒரு தேசியனத்தின் உரிமையில் அது வருது. நீங்கள் சொல்கிறீங்கள மாநில தன்னாட்சின்னு சொல்கிறீங்கள, தன்னாட்சியில் இதுங்க வருது. எது வருது? அந்த மண்ணை ஆந்திரரில் தெலுங்கு ஆள்வது, அந்த மண்ணை கர்நாடகாவில் கன்னடர் ஆள்வது, அதெல்லாம் அந்த மாநில தன்னாட்சியில் மாநில உரிமையில் அந்த மண், அந்த இனம் சார்ந்த மகன் அந்த மண்ணை ஆளுகிற உரிமை தான் முதன்மையான உரிமை. அந்த உரிமை இருந்தால் தான் மற்றதெல்லாம் காப்பாற்றப்படும். இப்போ நாங்கள் இருந்திருந்தால் நீங்கள் கட்சித்தீவு கொடுத்துருக்க முடியுமா? லட்சக்கணக்கான மக்களை திரட்டி கொடுக்கக்கூடாதுன்னு போராட்டம் நடத்தி ஸ்தம்பிக்க வச்சு உரைய வச்சிருக்க முடியாதா? அப்போ அந்த 370 பயன்படுத்தி இந்த ஆட்சியை கலைச்சி விட்டுருவாங்கன்னு பயந்துட்டு விட்டுட்டாங்க. அப்போ கல்வியை பொதுப்பட்டியலுக்கு மாநில உரிமை கல்வி எதுக்கு அங்கே போகுது? ஒவ்வொன்றுக்கும் அவன்கிட்ட கேட்கணும், மருத்துவம் அவன்கிட்ட கேட்கணும், மருத்துவமனை தொடங்கன்னா அவன்கிட்ட கேட்டுட்டு தான் தொடங்க முடியும். அப்போ எல்லா அடிப்படை உரிமையிலையும் அவன்கிட்ட கொடுத்துட்டு அப்போ ஒற்றை கட்சி ஆட்சி முறை இருக்கும்போது அது மொனாப்பொலியின் சர்வாதிகாரமாக கூட இல்லை, கொடுங்கோன்மையாயிருது. இல்லைன்னா ஒரே நாளில் பணம் செல்லாதுன்னு சொல்லி எங்களை பரிதி வைக்க விடுவீங்களா? சரி, அப்படி ஒரே நாளில் மது இல்லைன்னு சொல்லுங்கள், ஒரே நாளில் ஒழிச்சிருங்க, நாங்கள் கும்பிடுவோம்ல. அப்போ அப்படி இல்லை. இல்லைப்போ அதனால சொல்கிறேன், அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் என் மொழி மீட்சியிடணும், என் இனம் தன்மானத்தோடு வாழணும், இலவசம் இலவசம் எப்படி வலிக்கும் பாருங்கள். ஆறுதலால் காயங்கள் ஆறாது, அழுவதனால் இதையும் அடைந்து விட முடியாது, தூறல்களால் பயிர்கள் விளையாது, என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம்ங்கிறது. நானா தவத்திரு குன்றக்குடி அடிகளார் எப்படி சொல்லியிருக்காரு, இலவசம் வந்து எவ்வளவு ஒரு வீழ்ச்சி திட்டம் தம்பி. என்ன இலவசம் கொடுக்குற? புடவை வேட்டி, மானத்தை மறைச்சு கட்டிக்கிற வேட்டி சேலை கூட வாங்க முடியாத ஏழ்மை ஒரு விலையை ஆத்தாளப்பன் வச்சுக்கிட்டு என்ன நீ சாதனை பண்ணிட்ட? இலவசத்துக்கு கையேந்த வேண்டிய நிலை இல்லாத நாட்டு குடிகளை அவனோட வறுமை ஏழ்மையை ஒழித்து வாழ்வாதாரத்தை பெருக்கு. 1000 ரூபாய்க்கு 60 வருஷம் ஆண்டு 1000 ரூபாய்க்கு எங்கள் அம்மாவை கையேந்து வச்சுக்கிட்டே நீ ஒரு நாளைக்கு 30 ரூபா சம்பாதிக்க முடியாதா? என்னைய பெற்ற மாதத்துக்கு 3000 தண்ணி வாங்கி குடிக்கிறாளே, 1000 ரூபா வச்சு என்ன பண்ணுவ? 1000 ரூபாய் நீ வச்சுக்க, தண்ணியை தூய தண்ணீரை விநியோகம் பண்ணிடு எங்கள் தாய்க்கு. நீ கல்வியை, தரமான கல்வியை கட்டணம் இல்லாமல் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுப்பா, நான் பஸ் கட்டணம் எடுத்துக்கிறேன். அதான் நினைஞ்சது, இதை இலவசம் பண்ணிட்டு அதை காசு கொடுத்து படிக்க வச்சுப்பிட்டியே, எவ்வளவு கொடுமையாக இருக்கு பாருங்க. பியூட்டிஃபுல்லி செட். ஐ மீன் இந்த கேள்வி வந்து நான் நிறைய இடங்கள்ல வலைவலிகளில், யார் தமிழர் அப்படின்னு நீங்க கேட்டிருந்தீங்க, எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயனால் அயனானேங்கிறார் என் தாத்தாவே சொல்லி விட்டார். நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, தமிழனா பிறந்து தமிழனத்துக்கு காட்டி கொடுத்து துரோகம் பண்றவனு இருக்கான்ல, தமிழனாக இல்லாமல் தமிழனுக்காக நின்று செத்தவனும் இருக்கான்ல, எவன் தமிழுக்காகவும் தமிழனுக்காகவும் வாழ்கிறானோ இறுதி வரை உறுதியாக நின்று வாழ்கிறானோ அவனெல்லாம் தமிழன் அப்படி வச்சுக்கணும். ஒரு விஷயம் என்னென்னா, இன்டர்நெட்டில் வந்து என்னை சம்டைம்ஸ் கலாய்க்கணும் அவர் பாராட்டணும், ரெண்டு ஆஸ்பெக்ட்லேயுமே வந்து என்னை விக்கிபீடியான்னு சொல்லுவேன். ஏன்னா நான் நிறைய டெய்லி ஏதாவது ஒரு கருத்து எடுத்து பேசுகிறேன். ஆனால் ஒரு நாள் உங்ககிட்ட உட்காந்து பேசுகிறப்போ சாக்ரட்டிஸில் ஆரம்பித்து நம்ம ஊரில் இருக்கிற மண் சார்ந்த அரசியல் வரைக்கும் நீங்கள் இவ்வளோ டீட்டெயிலாக பேசுகிறப்போ எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அண்ட் கடைசியாக முடிக்கிறப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், ஒரு ரெக்வெஸ்ட், கேள்வி கூட இல்லை, இது ஒரு விண்ணப்பம். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பாடல்களில் ஒரு முக்கியமான பாட்டு வந்து வட்ட வட்ட பாறையில் நீங்கள் பாடின வெர்ஷன். ஸோ அந்த மாதிரி ஒரு பாட்டு வந்து இங்கே என்னோடய ஸ்குவாடுக்காக பாடி முடிச்சிங்கன்னா நாங்கள் அதை பயங்கரமாக கொண்டாடிடுவோம். அதையே விட பாடுறேன். வட்ட வட்ட பாறையிலே வரகரிசி தீட்டையிலே சொந்தமுள்ள அத்த மகனே நடக்கும் கிடுக்குத்தாலும் நீங்க சோறு கேட்டு நிக்கலாமா நடக்கும் கிடுக்குத்தாலும் சோரனை கேட்ட மாமம் பொண்ணே சோரனை கேட்ட மாமம் பொண்ணே சோரனுக்கு வேணாண்டி சொந்தமுள்ள அத்த மகளே இடக்கும் கிடுக்குத்தாலும் உன்னோட சொல்லு மட்டும் போது மழி இடக்கும் கிடுக்குத்தாலும் அது ரொம்ப ரொம்ப ஸ்போர்ட்டாக இருந்திருக்கீங்க, ஃபுல்லாகவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக. இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து உங்களோட தமிழக அரசியல் கிடையாது, உங்களோட இயற்கை சார்ந்த ஒரு குளோபல் பொலிட்டிக்ஸை வந்து நீங்கள் இங்கே பேசிகிட்டு இருக்கீங்கிறது எனக்கு உங்ககிட்ட பர்சனலாக இப்போ இன்ட்ராக்ட் பண்ணுறப்ப எனக்கு தான் தோணுது. நீங்கள் பேசுறது தான் கிரெட்டா தன்பர்க் அங்கே பேசிகிட்டு இருக்காங்க, இன்டர்நேஷனல் லெவலில் வந்து யூரோ சமிட் நடந்துச்சு, பாரிஸ் சமிட் வந்து அந்த இயற்கையை காக்கணுங்கிறது அதெல்லாம் நீங்கள் இங்கே தமிழ்நாட்டில் பேசிகிட்டு இருக்கேங்கிறது மகிழ்ச்சியாக இருக்குண்ணா. ஸோ தேங்க்யூ ஸோ மச்ணா, அண்ட் ஆல் தி பெஸ்ட். நன்றி, எல்லாருக்கும் என் அன்பு வணக்கம். நன்றி.